ஹலோ சார். ஆ, சொல்லுங்க ஸ்ரேனி. உங்களுக்கு கண்ட்ரோல்லாம் வந்துருச்சுங்களா? ஆமாம், வந்துருச்சு. ஓகே, தனசேகர் உங்களுக்கு வந்துருச்சா? தனசேகர் இருக்கீங்களா? ஓகே, ஒரு பணம் இப்போ ரெக்கார்டிங் ஸ்டார்ட்லாம் பண்ண முடியுதுங்களா? பண்ண முடியுது. ஸோ வெபினாரும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பீப்புள் ஜாயின் ஓகே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ அவங்களுக்கு ஓகே, வெபினார்னா ஸ்பீக்கர் மோடை தரணும் இல்லையா? அது யாருன்னா கேள்வி கேட்டாங்கன்னா கடைசியில் அப்படி வச்சுக்கலாமா? ஓகே. அது அது எப்படின்னு கண்ட்ரோல் வந்துருச்சுங்களா உங்களுக்கு? யாராவது ஒரு பார்ட்டிசிபண்ட் எடுத்து மகாராஜா கை தூக்கி இருக்காரு. நம்ம அவர் வந்து இப்போ மகாராஜா நீங்க வந்து இது பண்ண முடியாத பாக்குறீங்களா? இந்த ஒரு நிமிஷம். ஸ்டேஜுக்கு ஏற்ற முடியும் ஆஸ்க் தானே? டு ஆஸ்க் டு அன்மியூட். ஸோ அன்மியூட் பண்ண சொல்லியிருக்கேன். மகாராஜா வரல இல்லையா? வரல. ஷியாமலா அவங்கள ஏத்துக்கு மேல. அவங்கள தான் இப்போ அடுத்து லாஸ்ட் அட்மிட் கொடுத்துருக்கேன். ஷியாமலா நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. சொல்லுங்க சார். பேச முடியுது. ஓகே. ஓகேங்க, வணக்கம். வணக்கம். வெபினார் மோட் எங்களுக்குமே புதுசு தான். ஓகே சார். இதில் எல்லாருமே பேச முடியாது. நம்ம யாருன்னு கை உயர்த்தினாங்கன்னா அவங்களுக்கு வந்து மைக் ஆப்ஷன் கொடுத்து நம்ம அவங்களை பேச வைக்கலாம். ஓகே சார். உங்க நண்பர்கள்லாம் இணைஞ்சிட்டாங்களா? ஹாய். ஓகே, அப்போ ஆல் குட். அதே மாதிரி இது லைவ் போதுங்களா சையத்? ஆமாம். ஓகே, அது ஜூம் மூலமா போதா உங்க ஓபிஎஸ் மூலமா போதா? ஓபிஎஸ் மூலிமா. ஓகே சூப்பர். அப்ப நம்ம இன்னும் கண்ட்ரோல் நல்லா இருக்கும் இல்லையா? நம்ம எப்போ வந்து போனோம் எப்போ ஆஃப் பண்ணணும் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆமாம் ஓகே, இதுலயுமே ரெக்கார்டு ஸ்டார்ட் ஸ்டாப்லாம் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆமாம் மாட ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ ரெக்குன்னு காட்டுது ரெக்கார்ட் ஆகி தான் இருக்கா இல்ல அது சும்மா காட்டுதா? ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இது ஸ்டார்ட் பண்ணனும். ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு ஓகே இருக்கு. ஓகே ஓகே. ஆமாம், பாஸ் மட்டும் பண்ணலாம் நினைக்கிறேன். அது ஓகே.
ஓகே, நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிக்கலாம். 7:00 நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஜாயின் பண்ணுறோம், ஜாயின் ஆகட்டும். அரௌண்ட் ஒரு 7:00, இன்னும் ஒரு 1 மினிட்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம இன்னைக்கு என்ன செஷனுங்கிறது பார்ப்போம். ஓகே, ஸோ ஹாய் ஆல். ஸோ இப்போ பீப்புள்ஸ் ஜாயின் பண்ணிட்டுருக்கீங்க, ஸோ ஜாயின் ஆகட்டும். பட் நம்ம ஃபஸ்ட்டு லைக் நம்ம 7:00 நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கான செஷன் என்னதுன்னா மீட் அண்ட் கிரீட். ஓகேங்களா, அப்புறம் பைத்தான் இன்ஸ்டலேஷன், அதுக்கப்புறமா என்ன என்ன கவர் பண்ண போகிறோங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் இன்றைக்கி நான் ஒரு ஒரு மெயின் அஜெண்டாவாக இருக்க போகுது. ஓகே, ஸோ பிஃபோர் தட் லைக் எல்லாருமே ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐ மீன் ஒரு குரூப் கிரியேட் ஆகி, அப்புறம் ரெண்டு குரூப் ஆகி, இப்போ 3 குரூப் ஆயிடுச்சு டோட்டலாக. ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் தென் லைக் அங்கே எங்களுக்கும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் ஒட்டுமொத்தமாக ஃப்ரீ தான், பட் வி ஆல்சோ ஹாவ் சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லைக் வாட் யூ ஷுட் பி டூயிங். ஸோ அது எல்லாமே இந்த இதில் பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ மெயினாக இப்போ எல்லாருக்குமே என்ன சொல்கிறது, பைத்தான் வந்து கற்றுக்கணும்னு இப்போ வந்து ஆசையாக இருக்குது. பட் எதனால் பைத்தான் கற்றுக்கணும்னு ஆசை, லைக் வாட் இஸ் தி மெயின் ரீசன்? ஸோ இஸ் இட் டியூ டு லைக் எல்லாருமே இப்போ ஏஐ மூலியமாக ஏஐ அது சொல்கிறதுனால உங்களுக்கு வந்து பைத்தான் கற்றுக்கணும் ஆசையாக இருக்குங்களா? ஏன்னா பைத்தான் இஸ் ஆல்சோ கான்ட்ரிபியூட்டிங் லைக் ஏஐ பேக்கேஜஸ்க்கு கொஞ்சம் நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ அந்த இடத்துலையும் இருக்குது. இல்லாட்டினா சம் ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி எழுதுறதுக்காக உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ஃபுல்லாக இருக்கீங்களா? ஸோ லைக் எனி ஒன் கேன் ஷேர் சம்திங், லைக் யாராச்சும் ஒருத்தருக்கு யாருக்காச்சும் எதனால் உங்களுக்கு இதை கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குன்ட்டு ஷேர் பண்ணிங்கன்னா நான் இது பண்ணுவேன். ஓகே, ஸ்கிரிப்டிங் சில பேர் சொல்லிருக்கீங்க. ஓகே, ஏபி ஹேண்ட்லிங், ஆட்டோமேட் டாஸ்க் அந்த மாதிரி கொஞ்சம் பேர் சொல்லியிருக்கீங்க. எம்எல் அண்ட் ஏஐ, ஸோ நெக்ஸ்ட் லெவல் குரோத் இந்த பிபிஓ ஃபார் எம்எல் ஆப்ஸ் ஆட்டோமேஷன். ஸோ மோஸ்ட்டாக லைக் ஆட்டோமேஷன், ஸோ அந்த மாதிரி க்ரைட்டீரியாஸ் இருக்கிறதுக்கு சொல்லியிருக்கீங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பைத்தானுங்கிறது ஆக்சுவலாக சொல்ல போனீங்கன்னா ஜாவாவோட கொஞ்சம் ஓல்டானது தான். ஸோ பட் ஆனால் இட் ரொம்ப பாப்புலரானது எப்போன்னா ஐ மீன் ஸ்கிரிப்டிங் மூலயமா கொஞ்சம் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் திடீர்னு ரொம்ப பாப்புலர் ஆனது வந்து ஜாங்கோங்கிற ஒரு வெப் ஃப்ரேம் ஒர்க் அரௌண்ட் 2005 கிட்ட வந்தப்போ இது ரொம்ப பாப்புலர் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் நிறைய பேர் இதுக்கு வந்து ஐ மீன் யூசேஜ் அதிகமாக கொண்டு வந்தாங்க. ஸோ அது தென் ஏஐ பூம். ஸோ ஏஐ பூம் வந்தவொடனே இது பைத்தான்ங்கிறது டைனமிக் டைப்பிங், ஸோ அதனால் யார் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, யார் வேணாலும் கற்றுக்க முடிகிற மாதிரி இருந்தது. ஸோ ஒரு பிளெயின் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் மூலயமா தான் இருந்தது. ஸோ அதனாலேயும் மக்களுக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு. ஓகே, இப்போ நான் என்ன என்ன நான் செய்ய விரும்புகிறத என்னால் ஈஸியாக செய்ய முடியுது. ஸோ அதை நான் பேக்கேஜஸை போட்டு நான் கொடுக்குறேன். ஸோ அதனால் ஒரு ஒரு கம்யூனிட்டியே உங்களுக்கு வந்து ஒரு டோட்டலாக பில்ட் ஆகுது. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெனிஃபிஷியலான ஒரு ஐட்டமாக இருக்குது. ஸோ அதனால் அது வந்து உங்களுக்கு டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுறாங்க பைத்தான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ எங்கெங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லைக் எல்லா வெப் அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், மோஸ்ட் ஆஃப் த வெப் அப்ளிகேஷன்ஸ், அண்ட் தென் ஒரு ஏ அப்ளிகேஷன், ஆர் எல்ஸ் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், அண்ட் தென் ஸ்கிரிப்டிங். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிஐ கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா இப்போது நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. ஃப்ரேம் ஒர்க்னா என்னதுன்னா அது ஒரு இன்னொரு என்ன சொல்கிற ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி, அது அது வந்து பைத்தான் வச்சு தான் பேஸ்டாக கிரியேட் ஆகிருக்கிற ஒரு ஒரு சாஃப்ட்வேர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதான். ஸோ இப்போது வெப் ஃப்ரேம் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா ஜாங்கோ, ஃபாஸ்ட் ஏபிஐ, ஃப்ளாஸ்க், ஸோ அதெல்லாமே ஏபிஐ ஹேண்ட்லிங்கில் இருக்குது. இப்போ நிறைய பேர் ஏபிஐ ஹேண்ட்லிங் சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ அதெல்லாமே நீங்கள் வெப் இன்டர்நெட்டில்
நீங்கள் பேசிக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போது அனாலிஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு, இடிஏ பண்ணுறதுக்கு, எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு, ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு இதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, பைத்தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நிறைய பேக்கேஜஸ் இருக்குது, ஸ்கைப்பை, நம்பை, பேண்டாஸ் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்டர்னல், இப்போ நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் இருக்கோ, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் பைத்தான் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு ஹேண்டியாக இருக்கும். ஒரு டிகே இன்டர்னல் ஒரு மாடியூல் யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கணும், நடந்து முடிச்ச பிறகு அதை இந்த டிகே இன்டர் மாடியூல் மூலியமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதோட பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி அகைன் பைத்தான். ஸோ அண்ட் தென் லைக் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், நீங்கள் ஜென்ரலி ஸ்பீக்கிங் லைக் ஏதாச்சும் ஒரு ஸ்கிரிப்டிங் மாதிரி அப்ளிகேஷன் பண்ணுறீங்களோ, இல்லாட்டி ஒரு கேம் டெவலப்மெண்ட்டாக இருந்தாலோ, லைக் வாட் எவர் இட் மேபி, லைக் அங்கேயுமே உங்களுக்கு வந்து இட் இஸ் நாட் பைத்தான் வச்சு மட்டும் தான் எல்லாமே டெவலப் பண்ண முடியும்னு இல்லை. பட் யூ கேன் கோ ஃபார் இட். நீங்கள் டக்குன்னு ஒரு பிஓசி பண்ணணும், இல்லாட்டினா ஒரு ஸ்கேலபிளான ஒரு இதையும் உங்களுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கீங்க. பட் இஃப் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃபாஸ்ட், கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போகணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்தால் சம் ஆஃப் தி ரீசன்ஸ். ஓகே, ஸோ நம்மளுடைய இப்போ இந்த கோர்ஸில் என்னென்னலாம் நம்ம கவர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, ஸோ நம்மளுடைய கோர்ஸ் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்து பேசிக் டெவலப்மெண்ட். ஓகேங்களா, ஸோ பேசிக்காக இப்போ உங்களுக்கு பைத்தான் வச்சு உங்களால் என்னென்ன பண்ண முடியும். ஸோ இப்போ எல்லாருமே நீங்கள் நியூ தானே, ஸோ உங்களுக்கு பைத்தானோட பேசிக்ஸ்ல இருந்து அதுலேருந்து ஆரம்பிச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாளையிலேருந்து நம்மளோட ஆக்சுவல் செஷன்ஸ் ஆரம்பிச்சிடும். ஸோ பிரிண்ட்னா என்ன, பிரிண்ட்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு. ஸோ இப்போ ஒவ்வொரு டாப்பிக்குமே பிகினர், இன்டர்மீடியட், அட்வான்ஸ்ன்னு இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது எல்லாமே நான் கவர் பண்ண தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ ஏன்னா இப்போ நீங்கள் எல்லாருமே எப்படி சொல்றது, ஒரு டிஸ்பர்ஸான ஒரு ஒரு பாப்புலேஷனாக தான் இருக்கீங்க. சில பேருக்கு வந்து வெரி நியூ, சில பேர் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், சில பேர் கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதில் என்ன சொல்றீங்கன்னு, ஐ மீன் இந்த கோர்ஸ் வேறு என்ன கற்றுக்கலாம்னு தோந்துருப்பீங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேக் அவே இருக்கணும். ஸோ அதனால் இப்படி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு டாப்பிக்கும் இப்போ பிரிண்டே இருந்தாலும் பிரிண்ட்லேயும் ஒரு பேசிக்கான ஐட்டம் இருக்குது, அதுலேயும் இன்டர்மீடியேட்டான ஒரு கான்செப்ட் இருக்குது, அதுலேயும் அட்வான்ஸ்டான கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த மூணு கான்செப்டையும் நம்ம கவர் பண்ணுற மாதிரி தான் ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ சாப்டர் டூவில் என்ன தான் பைத்தான் பேசிக்ஸ், ஸோ கமெண்ட்ஸ்னால் என்ன, அப்புறம் வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ் அதெல்லாம் என்னென்ன கவர் பண்ணுறது, ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் பைத்தான் டேட்டா ஸ்ட்ரக்சர், அது டேட்டா ஸ்ட்ரக்சருடைய ஒரு ஹிண்ட், ஜஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன, லிஸ்ட்னா என்ன, டியூப்பிள்னா என்ன, ஸோ அது மட்டும் சொல்லிவிட்டு, அப்புறம் டேட்டா டைப்ஸ், என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது, பூலியன், இன்ட், கேரக்டர், ஸோ அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்புறம் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ், அப்புறம் சிம்பிள் இன்புட் அண்ட் அவுட்புட், எப்படி இன்புட் வாங்கி எப்படி அவுட்புட் கொடுக்குறது, அப்புறம் ஆப்ரேட்டர்ஸ், என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் தான் சாப்டர் டூ. சாப்டர் ஃபோரில் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் ஃப்ளோ, ஸோ ஒரு இஃப் லூப் எப்படி யூஸ் பண்ணணும், வைல் லூப், ஃபார் லூப் அதெல்லாம் உங்களுக்கு எங்கெங்கே யூஸ் பண்ணணும், ஸோ பிரேக்னா என்ன ஆகும், கண்டினியூ என்ன ஆகும், பாஸ்னா என்ன ஆகும், ஸோ அது எல்லாமே நம்ம இந்த ப்ரோக்ராம் ஃப்ளோவில் கண்டினியூ பண்ணுவோம். அப்புறமா ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மாடியூல்ஸ், ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் வச்சுக்கலாம், இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு டிஃபால்ட்டாக எப்படி பேராமீட்டர் வைக்கலாம், ஸோ அது எல்லாமே இந்த சாப்டரில் பார்ப்போம். அப்புறம் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், எரர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே, அப்புறம் ஃபைல் ஹேண்ட்லிங், அப்புறம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து மெமரி ஹேண்ட்லிங்கையும் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ லிஸ்ட்னா ஜஸ்ட் ஒரு லிஸ்ட்டுன்னு மட்டும் சொல்லிட்டு போயிட மாட்டோம். ஸோ இப்போ லிஸ்ட்டில் ஒவ்வொரு வேல்யூஸுமே என்ன, ஏன் ஸ்டோர் ஆகுது, இப்போ லிஸ்ட்டு ஆல்ரெடி இருக்குன்னா எதுக்காக உங்களுக்கு டியூப்பிள்ங்கிற இன்னொரு டேட்டா ஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. ஸோ இப்போ இப்போ சில விஷயங்களாக நீங்கள் படிப்பீங்க, இம்யூட்டபிள், இம்யூட்டபிள்ன்ட்டு, அந்த ரெண்டுத்துக்கான உண்மையான என்ன சொல்ல ஒரு அர்த்தம் என்ன, ஏன் அதை இம்யூட்டபிள் சொல்கிறாங்க, ஏன் இது இம்யூட்டபிள் சொல்கிறாங்க, மெமரியில் ஆக்சுவலாக என்ன நடக்குது. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிரு பேசிக் இதுலேயும், அதான் பேசிக் இன்டர்மீடியட் அட்வான்ஸ். ஸோ அந்த மூணுமே கவர் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு ரீசனிங் தெரிஞ்சிங்கன்னா தான் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஓகே இது இதனால தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கோடிங் கொஞ்சம் நல்லா வரும். ஓகே, இல்லை நான் லிஸ்ட்டில் நான் எல்லாத்தையும் ஸ்பீட் ஐ மீன் ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் டைம் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஆல்ரெடி ஆப்டிமைஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அது எப்படி யூஸ் பண்ணுங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இஃப் யூ ஆர் கம்ப்ளீட்டிங் எவ்ரி திங் வித்இன் லைக் 30+ கிளாஸஸ்,
அதுக்குள்ளே முடிச்சோன்னா நெக்ஸ்ட் செஷன்ஸ் ஐ மீன் இன்டர்மீடியட் கிளாஸஸ் அதுக்கெல்லாம் போய்க்கலாம். பட் திஸ் இஸ் வாட் வி ஆர் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் திஸ் கோர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் எங்கள் கிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இப்போ ஒரு டாபிக் எடுத்துக்கிறோம். இப்போ அந்த ஒரு டாபிக் எடுக்கும்போது அந்த டாப்பிக்கில் உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும், உங்களுக்கு என்னென்ன ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி வில் கிவ் யூ ஒன் பிளாக். ஸோ நம்ம கிளாஸ் இல்லாமல் டிஸ்கஸ் பண்ணுறோமோ அதை பற்றி உங்களுக்கு பிளாக் கிடைக்கும். அண்ட் தென் ஒரு பிடிஎஃப், ஒரு இன்ஃபோகிராஃபிக் பிடிஎஃப். ஸோ உங்களுக்கு ஒரு இன்ஃபோகிராஃபிக் பிடிஎஃப் ஒன்று கிடைக்கும். ஸோ இதில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இம்பார்ட்டண்டான கண்டென்ட் என்ன அந்த டாப்பிக்கை பற்றி, ஸோ அந்த பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் யூ வில் பி ஹேவிங் அண்ட் அட்டனிங் ஒன் க்யூஸ். ஸோ ஒரு க்யூஸும் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. அண்ட் தென் ஸோ இந்த க்யூஸுக்குள்ளே உங்களுக்கு ஒரு 10-11 கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் தென் யூ வில் ஹாவ் இயர் டாஸ்க்ஸ். ஸோ செட் ஆஃப் டாஸ்க் நடக்கும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன எக்ஸசைஸ் எல்லாமே இதெல்லாம் கொடுத்துருவோம். ஸோ இதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணிட்டு நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் ட்ரை அவுட் பண்ணீங்களா இல்லையான்னு எங்களுக்கும் தெரியாது. ஸோ இப்போ வரைக்கும் நாங்கள் உங்கள் யார்ட்டையுமே எந்த டீட்டெயில்ஸுமே கலெக்ட் பண்ணல. ஓகே, ஸோ அதோட மெயின் ரீசன் என்னதுன்னா, லைக் ஐ மீன் யூ டூ லைக் இஃப் யூ வாண்ட் யூ ஐ மீன் நீங்கள் பார்த்து கற்றுக்கிட்டு நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொரு இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் படிச்சுட்டு நான் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தினைக்கும் நீங்கள் என்னென்ன படிக்கிறீங்களோ அது எல்லாமே ஒரு பிளாகாக நீங்கள் எழுதணும். ஓகே, ஸோ ஆல்ரெடி குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்போம் ஒரு பிளாக் dev.2ல எப்படி க்ரியேட் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அதிலிருந்து ஜஸ்ட் யூ கிரியேட் ஏ பிளாக், அப்புறமா அதில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க நார்மலாக, ஸோ அதை பற்றி நீங்கள் டெய்லி நீங்கள் எழுதிட்டு வந்துட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி செஷன் லைக் உங்களுக்கு ஒரு லிங்க்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஒரு ஃபார்ம்ஸு. ஸோ இன்னைக்குள்ளே நீங்கள் ஒரு பிளாக் ஜஸ்ட் ஒரு dev.2ல போய் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பிளாக் யூஆர்எல் தூக்கி அந்த ஃபார்மில் போட்டு சப்மிட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணிட்ட பிறகு நாங்கள் அதை எடுத்து அந்த க்ளவ் ஒரு சென்ட்ரலான இடத்துல நாங்கள் அதை போட்டு உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம். ஸோ அது லிங்க்கு, ஓகே, அந்த லிங்க் நான் அப்புறமா ஷேர் பண்ணுறேன். பட் அதான் ஒரு மோட்டிவ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதான் கோர்ஸ் சிலபஸ், இதெல்லாம் தான் கவர் பண்ண போகிறோம். ஓகே, இதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு பிளாக் எழுதணும், ப்ளஸ் நீங்கள் கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கும் சொல்லித்தரணும். ஓகேங்களா? ஸோ அதை தான் ரெண்டாவது எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் தென் பைத்தான் இன்ஸ்டாலேஷன். ஸோ நேற்று நான் ஷேர் பண்ணியிருந்தேன் எப்படி பைத்தானுங்கிறது வந்து இன்ஸ்டால் பண்ணணும்ன்ட்டு. ஸோ பைத்தானுங்கிறது வந்து ஆக்சுவலாக ஏன் எல்லாருமே யூஸ் பண்ண முடியாது, இட்ஸ் ஒன் ஆஃப் தி ரீசன் இஸ் லைக் ஃப்ரீ சாஃப்ட்வேர். ஃப்ரீ சாஃப்ட்வேர்னா லைக் இது வந்து ஓப்பன் சோர்ஸ், அதோடைய சோர்ஸ் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் காசு கட்ட தேவையில்ல. ஸோ அது ரொம்ப பேசிக்கான ரீசன்ஸ். ஸோ ஸ்ரீனி வந்து அது இந்த செஷனோட முடிவில் ஓப்பன் சோர்ஸ்னா என்ன, ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ்னா என்ன, இப்போ என்னென்ன கம்யூனிட்டிஸ்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது, தமிழ் கம்யூனிட்டிஸில் என்னென்ன குரூப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு ஓவரி கொடுப்பாங்க. பட் யா, ஸோ இப்போ நீங்கள் பைத்தான் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் பைத்தான் கூகுள் பண்ணிக்கோங்க. கூகுள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்க் வந்து இதுதான் வரும், python.orgலேருந்து வெல்கம் டு python.org. ஓகேங்களா? ஸோ நீங்கள் விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னீங்கன்னா, நீங்கள் டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணிட்டு எங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கும், 3.12.4. சப்போஸ் உங்களுடைய விண்டோஸ் வெர்ஷன் இதுக்கு சப்போர்ட் ஆகும்னா நீங்கள் இதே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். இல்லை நான் வந்து விண்டோஸ் 7 வச்சுருக்கேன், நான் விண்டோஸ் 8 வச்சுருக்கேன், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வெர்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு சப்போர்ட் ஆகாது. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் நான் அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் வியூ ஃபுல் லிஸ்ட் டவுன்லோட்ஸ்னு போய்க்கோங்க. அதில் நீங்கள் 3.8 ஏதாச்சும் நீங்கள் 3.8.19, ஸோ இது கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸில் எதுவும் வந்துட போகிறதில்ல. இட் இஸ் டோட்டலி ஃபைன் டு இன்ஸ்டால் ஓல்டர் வெர்ஷன். ஓகேங்களா? 3.8.19 வந்து விண்டோஸ் 7லையும் அது கீழே இருக்கிற எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கவங்க நீங்கள் வந்து ஐ மீன் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம அது என்ன ப்ராப்ளம்ங்களை பார்க்கலாம். ஸோ இது இப்போ நீங்கள் வந்து என்ன ஆகும்னா, நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஜிஸிப் ஃபோல்டர் இருக்கும். ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த டேரெக்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே கிளிக்கபிள் தான். ஓகேங்களா? ஸோ அதுதான் விண்டோஸில் பண்ணக்கூடிய செயல்கள். ஓகேங்களா? ஸோ
அந்த இன்ஸ்டாலேஷன் இஷ் பற்றியும் நாங்கள் வந்து நேற்று முதல் நேற்றும் போட்டிருந்தோம், ஒரு குரூப்பில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ யாரும் ட்ரை பண்ணி உங்களுக்கு யாருக்காச்சும் எரர் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா இது வரைக்கும்? ஸோ அந்த வீடியோ பார்த்து ட்ரை அவுட் பண்ணி இது வரைக்கும் வேறு யாராச்சும் ஏதாச்சும் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை எல்லாமே ஓகே? குரூப் இஸ் ஃபுல் சார்னு சொல்லிங்க. மூணாவது குரூப் ஒன்று இருக்குது, ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் எல்லாத்தோடைய லிங்க்கும் இதில் இருக்குது, ஸோ நீங்கள் அப்புறமா ஜாயின் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல்லி, ஃபைன். ஸோ ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தீங்க, எனக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ விண்டோஸ் 7ல் இருக்கோம், ஸோ எனக்கு வந்து பழைய வெர்ஷன்ஸ் ஐ மீன் 3.12 வந்து எனக்கு வராது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 3.12 வராதுன்னீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பழைய வெர்ஷன்ஸ் டேரக்டாக 3.18 இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ், ஓகேங்களா? ஸோ மேக்கில் ஆல்ரெடி ப்ரீ இன்ஸ்டால்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சப்போஸ் இல்லாட்டினா நீங்கள் ஜஸ்ட் இப்படி கூகுள் பண்ணிக்கோங்க, பட் மோஸ்ட் ஆஃப் மேக்கில் ப்ரீ இன்ஸ்டால் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே உங்களுக்கு ரிலீசஸ் இருக்கும், நீங்கள் வேறு வேறு வெர்ஷன்ஸ் ட்ரை பண்ணால் நீங்கள் எப்படியும் நீங்கள் ட்ரை அவுட் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இல்லாட்டினா நீங்கள் ப்ரூ இன்ஸ்டால் அப்படின்னு போட்டிங்கனாலும் உங்களுக்கு அது வந்துடும் நினைக்கிறேன். ஹவு டு செக்? ஆ ஓகே, எப்படி செக் பண்ணணும்னா நீங்கள் விண்டோஸில் இருந்தாலும் சரி லினக்ஸில் இருந்தாலும் சரி, ஸோ நீங்கள் வந்து உங்களோட டெர்மினல் இருக்கும், விண்டோஸ்னால் கமாண்ட் ப்ராம்ப்ட், அது ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பைத்தான் அப்படின்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று வரும். ஸோ பைத்தான் 10.12, இப்போ நான் வந்து 10.12 யூஸ் பண்ணுறேன், 3.10.12. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஓகே பைத்தான் இருக்குது அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இஃப் எனி சேஸ்ட் இன் மொபைலெலாம் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம இப்போ அடுத்து இதுக்கு நம்ம வருவோம். இல்லை இப்போ வந்து என்கிட்ட வந்து லேப்பில் என்னால் இன்ஸ்டால் பண்ண முடியாது, இல்லாட்டினா நான் ஆஃபீஸ் லேப்டாப் தான் யூஸ் பண்ணுறேன், அதில் இன்ஸ்டால் பண்ண முடியாது, சம் பர்மிஷன்ஸ் இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஆஸ் எ பிகினிங், ஓகேங்களா? இது நீங்கள் வந்து அப்படியே கொண்டு போய்க்க முடியாது. ஃபார் தற்காலிகமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு ஒரு டூல் இருக்குது, ஓகேங்களா? கொலாபன்ட்டு, ஸோ கூகுள் கொலாப். ஸோ அது என்ன பண்ணோம்னாக்கா அதுவும் உங்களுக்கு ஒரு நோட் புக் மாதிரி ஒரு விஷயம் கொடுக்கும். நோட் புக்னா என்ன, என்ன புது வார்த்தை சொல்கிறீங்க அப்படின்லாம் கேட்காதீங்க. ஸோ அது ஒரு விஷயம் உங்களுக்கு தரும் நோட் புக்குன்ட்டு. ஸோ அந்த நோட் புக்கில் நீங்கள் போய் உங்களுக்கு நீங்கள் புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ணி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம், அது ஒன்று இருக்குது. இப்போ நான் காமிக்கிறேன், இப்போ கொலாப்குள்ளே போயிருக்கேன், அதில் ப்ளஸ் நியூ நோட் புக்குன்னு கிளிக் பண்ணேன். இப்போ உங்களுக்கு வந்து கிளிக் பண்ணுற பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும், ஓகேங்களா? இதுதான் உங்களுடைய ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு நான் வந்து மீட் அண்ட் க்ரீட் அப்படின்னு சும்மா இன்றைக்கான செஷன் இதை கொடுத்துட்டு இதுதான் உங்களுக்கு ஒவ்வொரு செல்லுன்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குங்களா, இது வந்து ஒவ்வொரு செல். ஸோ இப்போ நான் இதில் போய்ட்டு நான் இங்கே என்ன வேணால் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி உங்களுக்கு இங்கே பைத்தானில் தான் உங்களுக்கு எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ இங்கே போய் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொடுத்துட்டு இந்த ப்ளே பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஆன் ஃபஸ்ட் ரன் இது வந்து இங்கே கனெக்ட் ஆக ட்ரை பண்ணும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு அது வந்து எக்ஸிக்யூட் ஆகி உங்களுக்கான அதுக்கான அவுட்புட் காமிக்கும், ஓகேங்களா? ஸோ இருங்க இது முடியட்டும், முடிஞ்ச வரையும் நம்ம திருப்பி சேட் போகலாம். இங்கே பார்த்தீங்களா இப்போ உங்களுக்கு ஹலோ வேர்ல்டுன்னு காமிக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஹலோ வேர்ல்ட் ஃப்ரம் பைத்தான் கோர்ஸ், ஸோ அப்படி ரன் பண்ணனா எனக்கு ஹலோ வேர்ல்ட் ஃப்ரம் பைத்தான் கோர்ஸ் அப்படின்னு காமிக்கும், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தற்காலிகமாக உங்கள்கிட்ட மிஷின் இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து இப்படி ட்ரை அவுட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த கொலாபோட லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் கொலாபோட லிங்க். ஸோ உங்களுக்கு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும் போதும், ஸோ நீங்கள் உங்களால் வந்து ஈஸியாக இது பண்ணிக்க முடியும். கோடிங் எல்லாமே ஃபோன்லாம் பண்ண முடியாது, அப்படி பண்ணிங்கன்னா கற்றுக்கவே முடியாது. ஸோ அது அதுக்கப்புறமா ஐ மீன் எதுவும் பண்ண முடியாது, அது நீங்கள் எதர் நீங்கள் ஏதாச்சும் ஒரு மிஷின் இருந்தால் தான் நீங்கள்
செஞ்சு பார்த்து கற்றுக்க முடியும். இல்லாட்டினா உங்களுக்கு எல்லாமே தியரிட்டிக்கலாக தான் இருக்கும், ப்ராக்டிக்கலாக உங்களால் எதுவும் பார்க்க முடியாது. ஸோ தட் இஸ் ஒன் ப்ராப்ளம். ஓகே. ஓகே. ஸோ அனகோண்டா பேக்கேஜ் கூட்டா, நம்ம அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ஸோ இனிஷியலாக நம்ம இப்போதைக்கு இது மட்டும் தான் பார்க்குறோம். ஃபைன். ஓகே. ஸோ உங்களுக்கு இப்போ இன்ஸ்டாலேஷன்ஸில் டவுட்டு, இப்போ கேளு, நீ எங்கே கேட்குறது? இப்போ வாட்ஸ்அப்லேயும் எங்களால் மெசேஜ் பண்ண முடியாது, ஏன்னா ஆக்சஸ் இல்லை. இப்போ கேட்குறேன், எங்கே கேட்குறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஸோ என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு செஷன் முடிஞ்ச பிறகும் ஒரு 2 to 3 hours உங்களுக்கு எல்லாராலையும் குரூப்பில் மெசேஜ் பண்ண முடியும். ஸோ அந்த ஆக்சஸ் பர்மிஷன் திருப்பி எனேபிள் பண்ணிடுவோம். ஸ்டெப் ஒன், நீங்கள் அதில் போய் நீங்கள் டவுட்டாக நீங்கள் அதில் கேட்டுக்கலாம். ஓகே. இல்லை எனக்கு வந்து நான் குரூப்பில் மட்டும் நீங்கள் கேட்டால், நான் இப்போ ஒரு குரூப்பில் இருக்கேன், இன்னொரு மூணு குரூப்பில் இருக்கேன், எது எனக்கு எங்கே போய் கேட்குறதுன்னு உங்களுக்கு இதுவாக இருந்துச்சுன்னா, நீங்கள் டைரெக்டாக ஃபோரம்ஸ் இருக்கும், நீங்கள் வந்து இப்படியே தேடுங்க, தமிழ் லினக்ஸ் ஃபோரம். ஸோ அப்படி தேடிங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒன்று கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டின்ட்டு. ஸோ இது வந்து ஒரு ஃபோரம் அகெயின், ஸோ தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டியோட ஃபோரம். ஸோ இந்த லிங்க்கை நான் உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே திருப்பி நான் ஒவ்வொரு குரூப்லேயும் போடுவேன், ஒவ்வொரு வெப்சைட்லையும் அப்டேட் பண்ணுவோம். பட் ஜஸ்ட் ஃபார் ட்ரைங் இட் அவுட் நவு நீங்கள் இதை செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அகெயின் இங்கே வந்து கூகுள் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு குவரிஸ் ரைட் பண்ணோம், எனக்கு வந்து ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அதை தூக்கி இங்கே போட்டுக்கலாம். அப்புறம் இங்கே கிரியேட் டாபிக்னு கொடுத்துட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து யார் யாருக்கு அந்த பதிலுக்கு, ஐ மீன் அந்த கேள்விக்கு ஆன்சர் தெரியுமோ, இல்லாட்டி யாருக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமோ, ஸோ அவங்க வந்து ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு அந்த இஷ்யூவை ரிசால்வ் பண்ணி விட்ருவாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு வழி, இது ரெண்டாவது வழி. ஓகே. ஸோ வழி ஒன்று வந்து வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக கேளுங்க. வழி ரெண்டு, நீங்கள் தமிழ் நெக்ஸ்ட் ஃபோரமில் போய் நீங்கள் அங்கே போய் மெசேஜ் போட்டு நீங்கள் அங்கே போய் கேட்கலாம். மூணாவது வழி, ஒவ்வொரு செஷன் ஆரம்பிக்கும் போதும் இனிஷியல் 10 to 20 minutes, லைக் 10 minutes, ஓகேங்களா, அது வந்து டவுட் கிளியரிங் செஷனாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நேற்றோட கிளாஸ், இப்போ இன்றைக்கோட கிளாஸ் நம்ம எடுத்து, இப்போ இன்றைக்கோட செஷன் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு நம்ம செஷன் ஆரம்பிக்கும் போது ஒரு ஃபஸ்ட் ஒரு 10 minutes நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுக்கலாம். ஓகே, இந்த இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் என்ன பண்ணலாம், எனக்கு இந்த கொரிஸ் இருக்குது, இது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் இங்கேயே ஆன்சர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும், நிறைய மெம்பர்ஸ் இருக்கீங்க, எல்லாருக்குமே அந்த 10 நிமிஷம் டைமில் கேட்க முடியாது. ஸோ கேட்க முடியாதவங்க நீங்கள் டேரெக்டாக அந்த ஃபோரம்ஸில் போடுங்க, இல்லாட்டினா சேட்டில் போடுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் மூணு வழிகள். அப்புறமா எங்கெங்கெல்லாம் நீங்கள் அப்டேட்ஸை பார்க்கலாம், ஸோ கோயிங் ஃபர்தர், நீங்கள் இப்போ நாங்கள் கொடுக்க போகிற அப்டேட்ஸ் எல்லாமே எங்கெங்கே பார்க்கலாம், ஏன்னா இப்போ வந்து சில பேர் கேட்டிருந்தீங்க சேட்லேயே, வாட்ஸ்அப் வந்து மேண்டேட்டரியாக இப்போ நான் அதில் இல்லை, இருந்தால் தான் என்னென்ன பார்க்க முடியுமான்ட்டு, அப்படின்லாம் இல்லை. ஸோ வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு அப்டேட் வரும், ப்ளஸ் உங்களுக்கு கனியமோட வெப்சைட்லேயும் உங்களுக்கு வந்து அந்த போஸ்ட்லேயும் உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி என்ன லிங்க்கு, ஸோ அதில் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அண்ட் தென் இந்த பேஜ்லேயும் பைத்தான் சிலபஸ்ங்கிற பேஜ் இருக்குங்க இல்லையா, ஸோ இதுலேயே உங்களுக்கு அப்டேட் வந்துடும். ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து இப்போ இந்த மீட் லிங்க்னு சொல்லிட்டு ஒரு கால் இருக்கும், அந்த இடத்துல என்ன டேட்டு, அந்த என்ன டைமிங், அப்புறமா அதுக்கான மீட்டிங் லிங்க். ஸோ இது வந்து ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே அப்டேட் ஆயிருன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மேக்ஸிமம் ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி அப்டேட் ஆயிரும், இல்லாட்டினா உங்களுக்கு ஒரு மிட் ஆஃப் த டேலேயே உங்களுக்கு இது அப்டேட் ஆயிரும், நீங்கள் அதே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் தென் அகெயின் இந்த சேனல்லேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுனாலும் நீங்கள் அதுலேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது அதுலேயும் ஒரு லைவ் போயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இந்த லைவ் உடைய லிங்க். ஸோ மேபி இஃப் யூ வாண்ட் யூ கேன் செக் தட் அவுட். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு மூணு வழிகள். உங்களுக்கு எப்போ எந்த குவரிஸாக இருந்தாலும் டைரெக்டாக நீங்கள் இந்த வெப்சைட்ஸில் பார்த்துக்கலாம். இதில் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் பிங்க் பண்ணலாம். ஓகே. ஸோ டைரெக்டாக நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்குமே நீங்கள் மாடரேட்டர்ஸ் கிட்ட டைரெக்டாக போய் பிங்க் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ ஒவ்வொருத்தரும் எல்லாருமே இங்கே ஒர்க்கிங் தான். ஸோ அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நாங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் டைரெக்டாக பிங்க் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு இதில் இந்த மூணுத்துலேயுமே உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து பிங்க் பண்ணிக்கலாம். ஓகே, நோ இஷ்யூஸ். ஓகே. ஓகே. ஸோ இப்போ எனக்கு சில கேள்விகள் இருக்குது. ஸோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் எப்படி பதில் தர்றது, அஸ் ஏ ஃபஸ்ட் ஸ்டெப் நான் டேரெக்டாக உங்கள்கிட்ட கேட்கலாமா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆகலை. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து பைத்தான் 3.12 வந்து எனக்கு இன்ஸ்டால் ஆகலை என் மிஷினில். டூல் இஸ் நாட் இன்ஸ்டாலிங் இன் விண்டோஸ் 10 பின்னா கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ ஸோ இப்போ இந்த இதுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் அண்ட் விண்டோஸ், ஸோ இதெல்லாமே ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு ரீசன் கொடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே செக் அவுட் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நீ இனிஷியலாக செக் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து பதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ இந்த மூலியமாக நீங்கள் இது பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் என்னதுன்னா, உங்களுக்கு இந்த தேடுற பழக்கம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக வளர்ந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ கோயிங் ஃபர்தர் நீங்கள் இந்த செஷன் முடிஞ்ச பிறகும், அதாவது இந்த கோர்ஸ் முடிஞ்ச பிறகும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம்னா நீங்கள் எங்ககிட்ட கேட்கலாம். சப்போஸ் நாங்கள் அவைலபிளாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து இருக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் கூகுள் கிட்டே கேட்டு நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் செக் அவுட் பண்ணிங்கன்னா, ஸோ உங்களுக்கும் நீங்களும் மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அது ஒன்று. அண்ட் அவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நீங்கள் எப்போதுமே என்ன கற்றுக்கிறீங்களோ அதை நீங்கள் அப்படியே நீங்கள் பிளாக்ல எழுதிட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா, ஸோ இட் வில் பி லைக் வெரி நைஸ். ஸோ ஒரு பிளாக் என்ன எழுதுறது, ஸோ எப்படி எழுதுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு குவரிஸ் இருந்துச்சுன்னா, ஸோ இது ஸ்ரீனியோட பிளாகு. ஸோ அதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நிறைய கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ ஸ்ரீனி வந்து வீக்லி நோட்ஸ் அந்த மாதிரி எழுதிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்து படித்து பார்த்தீங்கன்னா, ஓகே அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, ஸோ டெக்னிக்கலாக என்னென்ன இதெல்லாம் நடந்துட்டுருக்கு, ஸோ அதெல்லாமே உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ இதுக்கு வந்து எப்படி சொல்கிறது, எல்லாருக்குமே ஒரு ஒரு இது ஒரு ஃபார்மெட் இருக்கணும், நான் அப்படி எழுதுனேன் இப்படி எழுதுனேன் இப்படி எழுதுனா தான் படிப்பாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஓகே? ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அப்படி எழுதுங்க. ஸோ நான் எடுத்த உடனே கரெக்டாக தான் எழுதுவேன், அதுக்கப்புறமா தான் நான் போவேன்னா அப்படிலாம் பண்ண முடியாது. நீங்கள் எழுத எழுத தான் கரெக்டாக ஆகும். ஓகே? ஸோ உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு ஸ்ரீனியோட பிளாக் பெஸ்ட்டு, நீங்கள் அவருடைய பிளாகை நீங்கள் எடுத்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதுவுமே நாங்கள் அந்த குரூப்லேயும் நான் ஷேர் பண்ணுறேன், லிங்க்லேயும் ஷேர் போட்டுக்கிறேன். ஓகே ஓகே, சென்ட் மீ ரெஃபரன்ஸ் லிங்க் டு கிரியேட்டர் பிளாக். ஓகே, நான் அதுக்கு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், நான் அது எல்லாமே அந்த குரூப்பில் போட்டுறேன், அண்ட் தென் இங்கேயே நான் போட்டு வச்சுக்கிறேன். ஓகே ஃபைன், அந்த வெப்சைட்லேயும் உங்களுக்கு அப்டேட் ஆயிரும், நீங்கள் அதுலேயும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அதில் தான் அந்த பிளாக். ஸோ அந்த பிளாக் எழுதுறது என்ன, அது எல்லாமே நீங்கள் என்ன வேணால் எழுதிக்கலாம். ஸோ நீங்கள் அன்னைக்கு நான் இன்னைக்கு வந்து இந்த செஷன் அட்டன் பண்ணேன், இந்த செஷனில் இவங்க இதெல்லாம் சொன்னாங்க, இந்த அஜெண்டாலாம் வச்சுட்டு இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க, இது நல்லா இருந்துச்சு இது நல்லா இல்லை, எதுவாக இருந்தாலும் நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் நம்ம இப்போ இது வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன பண்ணணும், உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும், எங்களுக்கு என்னென்ன வேணும், அதாவது உங்களுடைய பிளாக் நீங்கள் எழுதி நீங்கள் கொடுங்க. ஸோ அதுதான் ஒரு மெயின் இது. ஓகே, அப்புறமா இப்போ நம்ம மெயினாக ஒரு ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் கமெண்ட் இப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு அப்புறமா ஸ்ரீனி கிட்ட கொடுப்போம், ஸ்ரீனி அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ இப்போ பிரிண்ட் கமெண்ட் ஜஸ்ட் வெரி பேசிக். ஓகேங்களா? ஸோ இதுதான் நீங்கள் உங்களுடைய ஃபஸ்ட் டாஸ்க்காக வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த பிரிண்ட் கமெண்ட் என்ன நடக்கும் அப்படின்னீங்கன்னா, இங்கே பிரிண்ட்னு கொடுத்துட்டு PRINT ஜஸ்ட் இங்கிலீஷ் வேர்ட் தான். ஸோ அது கொடுத்துட்டு நீங்கள் அதுக்குள்ளார நீங்கள் என்ன ஸ்ட்ரிங்கு கொடுக்குறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் என் நேம் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, இப்படி கொடுத்துட்டு இது நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நேம் பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் டாஸ்க். இது ஜஸ்ட் பிரிண்ட் எனிதிங். ஓகே, ஹலோ வேர்ல்டாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். ஓகே, நீ கொலாபில் எப்படி பண்ணுற, இப்போ என்கிட்ட நான் கொலாப் போகிறதுக்கு பதிலாக நான் மிஷின்லேயே பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிஷினே நாங்கள் ட்ரை அவுட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நான் வந்து இங்கே விஎஸ் கோட் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம், நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ யூ கேன் ட்ரை தட் ஒன் ஆல்சோ, நோ இஷ்யூஸ். ஓகே, நான் பிரிண்ட் டாட் பிஒய்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன், இந்த ப்ரிண்ட்டில் போய்ட்டு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து பைத்தான், இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னா, பைத்தானுங்கிற கீவேர்ட் கொடுத்துட்டு ஸ்பேஸ் அப்புறமா அந்த ஃபைல் நேம் பிரிண்ட் டாட் பிஒய் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதை எக்ஸிக்யூட் ஆகி உங்களுக்கு ஹலோ வேர்ல்டுன்னு கூட அமைக்கும். ஓகே, சரி, இப்போ இந்த பிஒய்னா பைத்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஓகே, இப்போ இந்த பிஒய் இல்லாட்டினா என்ன ஆகும்,
இப்போ நான் வந்து பிஒய்ஏன்னு எடுத்துகிறேன், வெறும் டெக்ஸ்ட் ஃபைல் மாதிரி தான் இருக்குது. இப்போ அது எனக்கு ரன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக ரன் ஆகும், ஓகேங்களா? அந்த பிஒய்ங்கிறது நம்மளுடைய புரிதலுக்காக மட்டும்தான். ஸோ அது இல்லாட்டியும் உங்களுக்கு ஒர்க் ஆகும், இருந்தாலும் ஒர்க் ஆகும், ஓகே? இல்லாட்டி நீங்கள் என்ன நேம் வச்சுருந்தீங்களோ உங்களுக்கு வந்து அதை வந்து அந்த ஃபைலில் தான் படித்து உங்களுக்கு கொடுக்க போகுது, ஓகே? ஸோ உங்களுடைய முதல் டாஸ்க் ஜஸ்ட் பிரிண்ட் எனி திங், ஓகே? இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ பிரிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுடைய மொதல் டாஸ்க். இதில் ஏதாச்சும் நீங்கள் இஷ்யூ ஃபேஸ் பண்ணிங்கன்னா நாளைக்கு நம்ம இனிஷியலாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம கோயிங் ஃபர்தர் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ வில் ஜஸ்ட் ரைட். ஸோ ஏன் பைத்தான் படிக்கிறோம்? ஏன்னா அது எல்லா விதமான சாஃப்ட்வேர் அரையினாச்சுலேயும் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஏஐ, எம்எல், வெப் அப்ளிகேஷன், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் எல்லாத்தையும் உங்களுக்கு யூஸ் ஆகுது. கோர்ஸ் சிலபஸ் அது வந்து உங்களுக்கு இந்த லிங்க்கில் உங்களுக்கு கிடைக்கும், ஓகே? பைத்தான் இது வந்து திருப்பி நான் அகெயின் சொல்கிறேன், வாட்ஸ்அப்லையும் ஷேர் பண்ணுறேன், இந்த வெப்சைட்லேயும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். அப்புறம் கொலாப் நோட் புக் அண்ட் பைத்தான் இன்ஸ்டாலேஷன். நீங்கள் இனிஷியலாக பைத்தான் விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ எப்படி ட்ரை பண்ணோம் அப்படின்னிங்கன்னா, பைத்தான் ஃபஸ்ட்டு கூகுள் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட்ஸ் இருக்கும். டவுன்லோட்ஸில் உங்களுக்கு 3.12.4 அது வந்து உங்களோட ஓஎஸ்க்கு சப்போர்ட் ஆச்சுன்னா டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா வியூ த ஃபுல் லிஸ்ட் ஆஃப் டவுன்லோட்ஸ் அது கொடுத்துட்டு அங்கே 3.8 இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு பழைய வெர்ஷன், நீங்கள் அது உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ எப்படி சூட்டபுளாக கேச்சுக்கோன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா சூட்டபுளாக இருக்குது, இன்ஸ்டால் ஆகட்டினா சூட்டபுள் ஆகலை, அவ்வளோதான். ஸோ மோஸ்ட்டாக 3.8 வந்து ஸ்டேபிளாக இருக்கும், நீங்கள் அதை வேணால் நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகே? ஸோ அது ஒன்று. அப்புறம் லினக்ஸில் ஆல்ரெடி பைத்தான் இருக்கும், அதனால தான் எதுவுமே சொல்லலை. ஸோ மேக்லேயும் ஆல்ரெடி இருக்கும்னு தான் நினைக்கிறேன். சப்போஸ் இல்லாட்டின்னா ப்ரூ வச்சு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள், ஓகே? அண்ட் தென் இல்லை இப்போ என்கிட்ட தற்காலிக மிஷின் இல்லை அப்படின்னீங்கன்னா, இல்லை இன்ஸ்டாலேஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, எப்படி நான் நாளிலேருந்து கோப்பப் பண்ணுறது அப்படின்னீங்கன்னா நீங்கள் கொலாப் நோட் புக் யூஸ் பண்ணிக்கலாம். கொலாப் இஸ் அகெயின் கூகுள் கொலாப்னு ஒன்று, நீங்கள் கொலாப்னு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வரும். ஸோ வெல்கம் டு கொலாப். ஸோ இது கூகுளுடைய ஒன் ஆஃப் தி நோட் புக். இதை ஓப்பன் பண்ணவொடனே உங்களுக்கு நியூ நோட் புக் ஐ மீன் ஒன்று ஓப்பன் ஆகும். அண்ட் தென் நியூ நோட் புக் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு புது நோட் புக் கிரியேட் ஆகும். நம்ம நோட் புக்னா என்னங்கிறத நம்ம கோயிங் ஃபர்தர் நம்ம டிஸ்கஸ் பண்ணிப்போம். பட் இப்போதைக்கு நோட் புக்னா ஜஸ்ட் ஒரு நார்மல் நோட் புக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் பைத்தானே எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேங்களா? அவ்வளோதான். அப்புறமா நான் எங்கெங்கெல்லாம் அப்டேட்ஸ் பார்க்குறது, ஒன்று வந்து அந்த கனியம் போஸ்ட்டு, அண்ட் தென் அப்புறமா நம்மளுடைய வெப்சைட்டு, அது இல்லாட்டினா உங்களுக்கு யூடியூப்ல வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், ஓகே? ஆனால் எங்கெங்கெல்லாம் கேள்வி கேட்கலாம், இங்கே உங்களுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக எந்த டவுட் வந்தால் ஃபஸ்ட் இங்கே கூகுள் கிட்டே கேளுங்க, உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். சப்போஸ் ஆன்சர் கிடைக்கல என்னால் வேறு எதுவும் பண்ண முடியலன்னு இங்கே வாட்ஸ்அப்பில் கேளுங்க. அது இல்லாட்டிங்க ஃபோரம்ஸ் டாட் தமிழ் கம்யூனிட்டி. ஸோ நம்ம தமிழ் கம்யூனிட்டி ஃபோரம்ஸில் அதையும் நீங்கள் கேட்டுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு நான் திரும்பி நான் ஷேர் பண்ணுறேன், அதனால் இப்போ காப்பி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன? நீங்கள் வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லித்தரணும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லித்தரும் போது உங்களுக்கு இன்னும் புரிதல் அதிகமாகும். ஸோ அதுதான் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் தான். ஸோ அது நீங்கள் பண்ணிக்கோங்க, ஓகே? ஸோ அது ஒன்று. எப்படி ப்ளாக் க்ரியேட் பண்ணணும், ஸோ அதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், ஸ்ரீனி ஆல்ரெடி மெசேஜ் ஷேர் பண்ணியிருப்பாங்க. பட் நான் திருப்பி நான் அதை குரூப்பில் நான் போடுறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகே? அப்புறம் பேசிக்கான பிரிண்ட் கமாண்ட், இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம், எங்காது இதாக இருக்குது ஹலோ வேர்ல்ட். அப்புறம் அதை எப்படி எக்ஸீட் பண்ணணும்னு பார்த்தோம். டாட் பிஒய் வச்சு எக்ஸீட் பண்ணலாம், டாட் பிஒய் இல்லாட்டி எக்ஸீட் பண்ணலாம், நோ இஷ்யூஸ், ஓகேங்களா? நான் இப்போ யூஸ் பண்ணுற எடிட்டர் வந்து விஎஸ் கோட். ஸோ நான் ப்ரிடாமினாக விஎஸ் கோட் அப்புறமா கோலாப் தான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நீங்கள் வேறு யூஸ் பண்ணிங்கனாலும் நோ இஷ்யூஸ், ஃபைன். இதே நான் விஎஸ் கோட் யூஸ் பண்ணேன்னா நான் இதுக்கிலேயே வந்து என்னால் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இங்கேருந்தே நான் எக்ஸீட் பண்ணிவிட்டு நான் திருப்பி நான் இங்கேயே எழுதிட்டு இங்கேயே நான் எக்ஸீட் பண்ணியும் பார்த்துக்க முடியும். அப்படி போட்டால் டக்குனு வந்துடும். நான் இங்கேயே திருப்பி மாற்றிட்டு ஹலோ வேர்ல்டு ஒன் ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போட்டு சேவ் பண்ணிவிட்டு திருப்பி நான் எக்ஸ்கியூட் பண்ணோன்னா எனக்கு இங்கே வந்துடும். நான் ஸ்க்ரீனை ஒவ்வொரு வாட்டியும் மாற்ற தேவையில்லை, ஓகேங்களா? ஸோ அதனால் எனக்கு அது பிடிக்கும், அதனால் வச்சுருக்கேன். மற்ற எடிட்டர்லேயும் பண்ண முடியும், பட் நான் விஎஸ் கோட் எனக்கு அது ஆல்ரெடி நான் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறேன், நான் எனக்கு வந்து ஒரு பயாஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் பேசிக் இன்கம்னு பார்த்துட்டோம். அப்புறமா ஓகே, இது வந்து இப்போ ஸ்ரீனி பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லிடுறேன்னா, நீங்கள் பிளாக் எழுதி முடிச்சிட்ட பிறகு நீங்கள் வந்து இதில் சப்மிட் பண்ணிக்கோங்க, ஓகே? ஸோ உங்களோட நேம், அப்புறம் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர். ஸோ மொபைல் நம்பர் கொடுக்க பிடிக்கலன்னா 000 கொடுத்து நீங்கள் வச்சுக்கலாம், நோ இஷ்யூஸ். ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் நீங்கள் போய் உங்களோட பிளாக் லிங்கை கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் எல்லாத்தையுமே தூக்கி கொண்டு போய் அந்த
சென்ட்ரலான ஆர்எஸ்எஸ் ஃபீல்டில் நாங்கள் போட்டு வச்சுட்டு நீங்கள் யார் என்ன பண்ணுறீங்க போட்டிங்கனாலும் உங்களுக்கு வரும், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா ஷைலா வந்து கட்டட்ட மென்பொருள் அப்படின்ட்டு ஒரு டாப்பிக்கில் எழுதியிருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு இங்கே இருக்கும். நீங்கள் எல்லா ப்ளாக்ஸையும் இங்கே ஒரே இடத்துல இங்கே படிச்சுக்கலாம். ஸோ இது நம்மளுடைய ப்ளாக், ஸோ இதுவும் நீங்கள் வந்து இங்கே படிக்கணும்னாலும் படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான். ஸோ இப்படி போடும்போது நீங்களும் மற்றவங்க ப்ளாக்கை தேடி தேடி படிக்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு எல்லாமே இங்கேயே இருக்கும், நீங்கள் இங்கேயே ஈஸியாக படிச்சுக்கலாம். ஸோ அதுக்காண்டி தான். ஓகே, ஸோ யா, ஸோ அவ்வளோதான். ஸோ ஸ்ரீனி, நீங்கள் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ் பற்றி சொல்லிடுறீங்களா? வணக்கம், கேக்குதுங்களா? ஆ, கேட்குது, நான் மியூட்டில் வைக்கிறேன். ஓகே. ஆ ஓகே. ஹலோ ஆல், வணக்கம். நான் ஸ்ரீனி. ஓகே, ரொம்ப பெருசாக தெரியணும் நான் போயிருந்தேன். இப்போ கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. 535 பேர் ஒரே வகுப்பில் கலந்துருக்கிறதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதுக்கு வந்து உறுதுணையாக இருந்த டேலண்ட் ஸ்பிரிண்ட் .com நிறுவனத்துக்கு நாங்கள் எங்களோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். எந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம வந்து நடத்தலாம்னு பார்க்கும்போது ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம்லையும் நிறைய லிமிடேஷன் இருக்கு. முக்கால் மணி நேரம் தான் சேர முடியும், 100 பேர் தான் சேர முடியுற மாதிரி நிறைய லிமிடேஷன் இருந்துச்சு. அப்போதான் நண்பர் அசோகன் வந்து ஜூம் பயன்படுத்துறான்னு சொல்லி அதை நம்ம கொடுத்துருக்காரு. அந்த டேலண்ட் ஸ்பிரிண்ட் நிறுவனத்துக்கு நன்றி. அதே போல் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. இந்த வகுப்புக்கு முதல்ல ஷியாமலாங்கிறவங்க தான் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி பைத்தான் வகுப்பு நடத்த முடியுமான்ட்டு. அதை அந்த தமிழ் லினக்ஸ் ஃபார்மில் கேட்ட உடனே ஃபையத் வந்து ஒத்துருந்தாரு நான் பண்ணுறேன்ட்டு. அதை வந்து ஒரு சின்ன குழுக்கு மட்டும் இல்லாமல் பொதுவாக எல்லாருக்குமே பண்ணலான்ட்டு நான் போடும்போது நிறைய வீழ்ச்சி இருந்தது. இத்தனை பேர் வருவாங்கன்னு பார்க்கல. ஒரு வேண்டுகோள், சேட்டில் வந்து சும்மா ஹாய் ஹலோ அதெல்லாம் போடாதீங்க, ஏன்னா அதனால எந்த விதமான பயனும் கிடையாது. திருப்பி எத்தனை பேருக்கு ஹாய் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியல. ஏதாவது கேள்வி இருந்தால் போடுங்க, இல்லை ஏதாவது பதில் இருந்தால் போடுங்க, நம்ம நிறைய கேள்வி கேட்குறோம், அதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த ஹாய் ஹலோவால் வந்து எந்த பயனும் இல்லை, யாரோட பேரை நம்ம தெரிஞ்சுக்க தேவையில்லை. அதே போல் நீங்கள் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துருப்பீங்க, நம்ம இங்கே பேசுகிற லிங்க் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போடுவோம். அதே போல் உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சுன்னா ஃபாரம் ஒன்று வச்சுருக்கோம், நீங்கள் அதில் கேட்கலாம். வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு லிமிட்டட் டைம் கேட்கலாம். அது இல்லாமல் சென்னை பை அந்த மாதிரியான கம்யூனிட்டிஸ் நிறைய இருக்குது, நான் அதோட லிங்க் அனுப்புகிறேன். இப்போ முதல்ல நாங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து பைத்தான் வகுப்பை ஃப்ரீயாக எடுக்கிறோம்? நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, பைத்தான் வகுப்புகள் வந்து கமர்ஷியல் ட்ரைனிங் சென்டர் நிறைய இருக்கும். அது நல்லது தான், ஏன்னா எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் நான் தெரிஞ்சுக்கணும், ஒன் டு ஒன் கற்றுன்னு நினைப்பாங்க, இல்லை ஒரு கிளாஸ் ரூம் போய் உட்காந்தா தான் கற்றுக்க முடியும்னு நினைப்பாங்க நிறைய பேர். அந்த மாதிரியான வகுப்புகள் நம்ம கட்டண வகுப்புகள் நிறைய இருக்கும். அது தாண்டி நம்ம ஒரு சமுதாயமா நம்ம கத்துக்கினத மத்தவங்களுக்கு கொடுக்குறோம், மத்தவங்களுக்கு கத்துக் கொடுக்குறோங்கிற ஒரு நோக்கத்துல தான் நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி கணியம் அதோட அறிவிப்பு நான் அதை பத்தி நான் சொல்றேன். தெரியுது நினைக்கிறேன். கணியம் .com அப்படின்னு ஒரு தளத்துல வந்து நாங்க லினக்ஸ் மற்றும் பிற கற்றற்ற மென்பொருட்கள், ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், அது பத்தின விஷயங்களை வந்து தமிழ்ல தொடர்ந்து எழுதிட்டு இருக்கோம். இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு நடத்திட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா வந்து பதிவுகள், அதுல போனீங்கன்னா நம்ம இது வரைக்கும் எத்தனை கட்டுரைகள் எழுதியிருக்கோமோ அது எல்லாமே இதுல வரும். எல்லா டெக்னாலஜிலையும் எழுதியிருக்கோம், பைத்தான், லினக்ஸ், MySQL, PHP, ரூபி, நிறைய மொழிகள் எழுதியிருக்கோம். அதை எடுத்து அதை மின்னூல்களாக போட்டிருக்கோம். இந்த மின்னூல்கள் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் எதெல்லாம் நம்ம வந்து இபுக்காக போட்டிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது தாண்டி இந்த மாதிரி நிறைய ட்ரைனிங் நடத்துகிறோம். யூடியூப் சேனல் கனியம் ஃபவுண்டேஷன் இருக்கு, தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அதிலலாம் நம்ம வந்து இந்த வகுப்புகளை மொத்தத்தையும் இலவசமாக போட்டுருக்கோம். இந்த புக் எல்லாமே ஃப்ரீ தான். ஃப்ரீ மட்டும் இல்லாமல் கிரியேட்டிவ் காமன்ஸ் அப்படிங்கிற ஒரு உரிமையில தரும். அது மூலமாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் யாருக்குனாலும் ஷேர் பண்ணிக்கலாம், நீங்கள் பிரிண்ட் போட்டு விற்றுக்கலாம். ஒன்னே ஒன்று ஒரே ஒரு வேண்டுகோள் தான், இது கணியம்லேருந்து வந்தது, அதோட ஒரிஜினல் ஆத்தர் இவங்க தான் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். அதுக்கு மேலே நம்ம வேற எந்த கட்டுப்பாடும் கிடையாது இதில், சரிங்களா?
இதுல பார்த்தீங்கன்னா நிகழ்வுகள் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க நடத்துற எல்லா நிகழ்வுகளோட ஒரு ஒட்டுமொத்த கேலண்டர் இங்க வந்துடும். இதை வந்து இங்க ஆட் டு திஸ் கேலண்டர் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட கூகுளுக்கு ஓபன் ஆகும். அங்க போயிட்டு நீங்க ஆட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட கூகுள் கேலண்டர்ல அது ஆட் ஆயிடும். சரிங்களா, அது மட்டும் நீங்க இதுல வந்து ஆட் திஸ் கேலண்டர் இது வந்து கம்ப்யூட்டர்ல தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன், போன்ல சின்னதா இருக்கும், இது மட்டும் பார்த்து பண்ணுங்க. அதே போல மற்ற விஷயங்கள் வேற என்னென்னலாம் செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரம் செயல் காட்டின மாதிரி, ஏன்னா நமக்கு நிறைய கேள்விகள் வரும், ஒரு ஒரு லினக்ஸா இருக்கட்டும் பைத்தானா இருக்கட்டும், நம்ம எது செஞ்சாலும் யார யார கேட்கறது அப்படின்னு நமக்கு தெரியாம இருக்கும், இல்ல தமிழ்ல எப்படி கேட்கறதுன்னு சந்தேகம் இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு உரையாடல் களமா தான் இதை வைக்கிறோம். நீங்க இதில் லாகின் பண்ணி கிரியேட் நியூ டாபிக், இதுல என்ன கேட்டகரி அதை கேட்கணும், கேள்விகளா இருந்தா வீணா அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கேள்வியோ நீங்க அதை கேட்கலாம். ஒரே ஒரு வேண்டுகோள் தான், தமிழ்ல கேளுங்க இல்ல இங்கிலீஷ்ல கேளுங்க, இந்த தங்கிலீஷ்ல எங்கேயுமே எழுதாதீங்க, தங்கிலீஷ்ல எங்கேயுமே கேட்காதீங்க. அதை வந்து எங்களுக்கு படிக்கிறதுக்கும் கஷ்டமா இருக்கு, அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் கஷ்டமா இருக்கு, அதை படிச்சா நம்மளுடைய மொழி அறிவு காணாம போகுது. சரிங்களா, உங்களுக்கு நம்ம நிறைய பேருக்கு ஏன் இங்கிலீஷும் சரியா தெரியல தமிழும் சரியா தெரியலன்னு ஒரு நம்பிக்கை ஆழமா இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு முக்கியமான காரணமே இந்த தங்கிலீஷ்ல எழுதுறது தான். சரியோ தப்போ இங்கிலீஷ்ல எழுத ஆரம்பிங்க இல்ல தமிழ்ல எழுத ஆரம்பிங்க. தமிழ்லயும் நிறைய நீங்க சொன்னாலே டைப் பண்றதுக்கான கூகுள் கீபோர்ட் எல்லாம் வந்துருக்குது இப்ப. அதே போல இங்கிலீஷ் அந்த மாதிரிதான், நீங்க வாயில சொன்னாலே போன்ல டைப் அடிக்கும், கூகுள் டாக்ஸ் டைப் அடிக்கும், கம்ப்யூட்டர்ல டைப் அடிக்கும், அது எல்லாமே வந்துருச்சு. அப்ப நீங்க தமிழ்ல சொல்லி டைப் படிங்க இல்ல தமிழ் டைப் ரைட்டிங் கத்துக்குங்க, இல்லைன்னா வந்து இங்கிலீஷ்ல அடிச்சா தமிழ்ல வர விஷயங்கள் கூட இருக்கு. அதுக்கான கருவியை நீங்க இன்ஸ்டால் பண்ணி தயவு செஞ்சு தமிழ்ல அடிங்க இல்ல இங்கிலீஷ் அடிங்க, தங்கிலீஷ்ல அடிச்சீங்கன்னா அதுக்கு பதில் வராது. ஏன்னா இங்க பதில் சொல்ற நிறைய பேருக்கு வந்து தமிழ் தெரியாது, அதாவது தமிழ் அது இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும், தமிழ் தெரியாதவங்க கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல போட்டு இங்கிலீஷ்ல பார்த்து அதுக்கடுத்த பதில் அங்க தருவாங்கன்னு வச்சுக்கலாம். நீங்க தங்கிலீஷ்ல அடிச்சீங்கன்னா அதுக்கான டிரான்ஸ்லேட்டர் உலகத்துல எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது. நீங்க எப்படி அடிக்கிறீங்க, ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி அடிக்கிறீங்க, அதை புரிஞ்சுக்கிறதுக்கான கருவிகள் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல, கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா, அதனால தயவு செஞ்சு இருக்கிற மொழியில அடிங்க. புதுசா ஒரு மொழி திடீர்னு காலக்கைய மொழின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு அதில் நான் பேசினா எப்படி யாருக்கும் புரியாதோ அது மாதிரிதான் தங்கிலீஷ் எடுத்தாலும் யாருக்கும் புரியாது. அது உங்களுக்கு புரியலாம், பட் மத்தவங்களுக்கு புரியணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு தமிழ்ல லங்குவேஜ் இது ஒண்ணு. இதே போல நாங்க லினக்ஸ் யூசர் குரூப் நிறைய வச்சிருக்கோம். லினக்ஸ் யூசர் குரூப் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபேன் குரூப் தான் வச்சுங்களேன். இப்ப இந்த மாதிரி எனக்கு லினக்ஸ் பிடிக்குது ஓபன் சோர்ஸ் பிடிக்குதுன்னா அதை பத்தின ஒரு பரப்புரை செய்யறதுக்கும், அதை பத்தின ஒத்த என்னுடைய நண்பர்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் அவங்களோட பேசுறதுக்குமான ஒரு குரூப் தான் லினக்ஸ் யூசர். எல்லா பெரு நகரங்கள்லயும் இருக்கும், சின்ன சின்ன ஊர்களையும் நம்ம உருவாக்கலாம்னு வச்சுக்கேன். இங்க சென்னை லினக்ஸ் யூசர் குரூப்ல என்ன பண்றோம்னா மாதம் மாதம் ரெண்டாவது சனிக்கிழமை வந்து கோவிட் முன்னாடி ஐஐடியில மீட் பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறமா இப்போ இணையவழியில மீட் பண்றோம். அதே போல காஞ்சி லினக்ஸ் யூசர் குரூப் ஒன்று இருக்கு, இது வந்து காஞ்சிபுரத்தை ஒட்டி இயங்குற ஒரு குரூப், இது ஃபுல்லா தமிழ்ல தான் பேசுவாங்க. இதுல நீங்க சேர்ந்துக்கலாம், வார வாரம் நம்ம வந்து ஆன்லைன் மீட் பண்ணி புதுசாக லினக்ஸ் என்ன வந்திருக்கு, எனக்கு இது தெரியும் உங்களுக்கு இது தெரியும், நம்ம அந்த ஒரு நாலேஜ் ஷேரிங்கை நம்ம வந்து பண்ணலாம். அதே போல எஃப்எஸ்எச்எம் பாண்டிச்சேரியில் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் மூவ்மெண்ட்டம் இருக்கு, இவங்களும் இந்த மாதிரி வர வாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. அதே போல தமிழ்நாடு முழுக்க நிறைய ஊர்களில் நிறைய குழுக்கள் வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க, அது எல்லாத்தையுமே நம்ம தொகுத்து வந்து இந்த நிகழ்வுகள்ல நம்ம போட்டு வச்சுருந்தோம். இந்த ஒரு இடத்துல நீங்க இந்த ஒரு கேலண்டருக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனாலுமே நிறைய ஊர்களில் நடக்கிற இணையவழி சந்திப்புகள் ஆன்லைன் மீட்டப் இல்லை ஆஃப்லைன் மீட்டப் அதில் எல்லாமே போட்டுக்கலாம். இதை தாண்டி உங்களுக்கு நிறைய இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா meetup.com அப்படின்னு ஒன்று இருக்கும், அது போங்க. இதுதான் வந்து ஒரு மீட்டிங்கான ஹப்னே நம்ம வச்சுக்கலாம். லொக்கேஷன்ல நம்ம இப்போ வந்து சென்னைக்கு போகிறோம், சென்னை சிட்டி எனக்கு வந்து பைத்தான் போறேன். பைத்தானை பத்தி சென்னையில யார் யாரெல்லாம் பேசுறாங்க அப்படின்றோம், சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல வார வாரம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டே தான் இருக்கு, நேர்லயே நீங்க பேட்டன் பண்ணலாம், 90% ஃப்ரீயா தான் இருக்கும். ஆன்லைன் மீட்டிங் 99% எல்லாமே ஃப்ரீயா தான் இருக்கும், அதெல்லாம் கலந்துங்க. அதே போல சென்னை பை அப்படின்ற ஒரு குரூப் இருக்கு,
இந்த மீட்டப்லயே நீங்க சென்னை பை அப்படின்னு தனி நிலைமை வந்துடும் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து இவங்களும் மந்த்லி மீட்டர் நடத்துறாங்க, ஒரு மெயிலிங் லிஸ்ட் வச்சிருக்காங்க, நீங்க அதுல போயிட்டு எல்லாமே நீங்க கேள்வி கேட்கலாம், மீட்டிங் அட்டன் பண்ணி நீங்க கத்துக்கலாம், நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். இப்ப இந்த மாதிரியான ஏன் வந்து உலகம் பூரா நிறைய மீட்டிங் நடத்துறாங்க, சொல்லி தந்துனே இருக்காங்க? ஏன்னா ஒரு பக்கம் ட்ரைனிங் அப்படிங்கிறது ஒரு கமர்ஷியல் என்டிட்டியா இருக்கு. இப்பதான் சொன்னேன் தமிழ் அல்லது இங்கிலீஷ்ல பேசுங்கன்னு, ஒருத்தர் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன எங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. நான் ஸ்பெசிஃபிக்காக யாரும் சொல்ல விரும்பல. சரி, இப்போ இதுல எப்படி சாட் போறதுன்னு தெரியலையே. இதோ சாட் நார்த் சென்னை பீப்புளுக்கு நிறைய ஹோசூர்ல இல்ல பெங்களூர்ல நிறைய குரூப் இருக்குங்க. நார்த் சென்னைன்னு கிடையாது உங்களுக்கு, பொதுவா சென்னை தான். நீங்க இல்லைன்னா உருவாக்கிக்கலாம். நீங்க இந்த குரூப் எல்லாமே வாலண்டியர் குரூப் தான் வச்சுங்களேன். நம்ம சின்ன வயசுல எல்லாம் பாத்துருப்பீங்க, ரஜினி ரசிகர் மன்றம், விஜய் ரசிகர் மன்றம், நிறைய ஆளால் பிடிச்சி பிடிச்சி வச்சிருப்போம். அது எல்லாமே அபிஷியல் கிடையாது இல்லையா, அவங்களும் தோணும் போது அவங்க வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம லினக்ஸ் ஃபியூச்சர் குரூப்போ பைத்தான் குரூப்போ தாராளமா உருவாக்கிக்கலாம். இது எல்லாமே நாலேஜ் ஷேரிங் குரூப் தான். எல்லா குரூப்லயுமே ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்கும், தயவு செஞ்சு தமிழ் அல்லது இங்கிலீஷ்ல பேசுங்க. யூடியூப்ல வாய்ஸ் வரல அப்படிங்கிறாங்க, அது என்னங்கிறது நம்ம சால்வ் பண்ணலாம், இல்ல இந்த மீட்டிங் ரெக்கார்ட் ஆகினு இருக்கோம், நம்ம அதை நம்ம வந்து யூடியூப்ல போறோம் கண்டிப்பா. அது ஒண்ணு சொன்னா அதாவது தமிழ் அல்லது இங்கிலீஷ்ல மட்டும் பேசுங்க. இது எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிறது பாத்தீங்கன்னா அந்த நாலேஜ் ஷேரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். எதுக்காக அதை பண்றோம்னா, நாங்க ஆரம்பிச்சது எல்லாமே இந்த லினக்ஸ் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான விஷயம் தான். லினக்ஸ், அந்த க்னூ லினக்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ரெண்டு வீடியோ குரூப்ல ஷேர் பண்ணியிருப்பேன். நம்ம மறுபடியும் அது எல்லா இணைப்புகளும் நம்ம மறுபடியும் ஷேர் பண்ணணும்னு வச்சு பகிர்வோம், அங்கிருந்து பார்க்க ஆரம்பிங்க. இப்ப நான் வச்சிட்டு இருக்கிறது வந்து லினக்ஸ் தான். உங்களுக்கு நான் வச்சிருக்கிறது சைடு பயன்படுத்துறது எல்லாமே அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமே லினக்ஸ் தான். பொதுவாக விண்டோஸ் வச்சிருப்பீங்க, மேக் வச்சிருப்பீங்க, அதுக்கு மாற்றா இந்த லினக்ஸ்ங்கிறது இருக்கு. இது என்னன்னா, இங்க லினக்ஸ் விண்டோஸ் அல்லது மேக் எல்லாமே வந்து ப்ரொப்ரேட்டரி சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. ப்ரொப்ரேட்டரி சாஃப்ட்வேர்னா நீங்க அதை சாஃப்ட்வேர் நீங்க வாங்கிட்டீங்கன்னா அதை யாருக்கும் பகிரக்கூடாது. அது யாருக்குமே நீங்க வந்து அண்ணனுக்கோ அக்காக்கோ கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ ஒய்ஃபுக்கோ யாருக்குமே நீங்க ஷேர் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பெரிய கட்டாயம் இருக்கும். அதுல ஷேர் பண்றது மட்டும் இல்லை, அதை எப்படி இயங்குதுன்னு கத்துக்க முடியாது. அதோட சோர்ஸ் கோட் தர மாட்டாங்க, ஏதாவது ஒரு மாற்றங்கள் பண்ணணும்னா கூட அவங்க தான் பண்ணணும். அப்படி இருக்கிறதுக்கு மாற்றா வந்து நம்ம மக்களே மக்களுக்காக இயக்கின உருவாக்கின ஒரு என்டையர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் லினக்ஸ் அப்படிங்கிறது. இது உங்களுக்கு தேவையான எல்லா சாஃப்ட்வேருமே இருக்கும். நீங்க சில பேர் வந்து காலேஜ்ல லினக்ஸ் படிச்சிருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு கருப்பு கலர் ஸ்கிரீனை காட்டி இப்படிதான் வந்து ஒரு ரிமோட் லாகின் கொடுத்து இந்த மாதிரி சில கமாண்ட்லாம் போட்டு படிச்சிருப்பீங்க. பட் அது மட்டுமே லினக்ஸ் இல்லை, அட்டகாசமான யூசர் இன்டர்ஃபேஸோட உங்களுக்கு தேவையான எல்லா சாஃப்ட்வேரோடும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்ன்னு எடுத்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு எத்தனை டூல்ஸ் இருக்கு, நான் சும்மா ஒன்று காட்டுறேன், லிபர் ஆஃபீஸ் ரைட்டர் ஒன்று காட்டுறேன். இது வந்து ஒரு கிளாசிக்கான ஒரு ஆஃபீஸ் டூல். உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸ்ல என்ன நல்ல விதை காட்டிங்களோ அது எல்லா விதையுமே நம்ம இதில் காட்டிக்கலாம். இது வந்து ஒரு ஸ்ப்ரெட் ஷீட்டு, அதே போல் இது வந்து ஒரு ப்ரெசன்டேஷன். இதில் இல்லாததுன்னு எதுவுமே கிடையாது. அதே போல் உங்களுக்கு ஃபோட்டோஷாப் மாதிரி வேணும்னா கிராஃபிக்ஸ் இங்கே இருக்கு, கிராஃபிக்ஸ் கிம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஃபோட்டோஷாப்புக்கு இணையான ஒரு நிறைய ஓபன் வந்துச்சு. இது பாத்தீங்கன்னா நீங்க அதுல போட்டோஷாப்ல இருக்க அதே மாதிரியான ஃபில்டர் அதுல என்னென்னலாம் செய்வோமோ நம்ம அது எல்லாமே இதை பண்ணலாம். அட்டைப்படம் உருவாக்குறது, போஸ்டர் உருவாக்குறது எல்லாமே கேளுன்னு. இந்த மாதிரி நமக்கு இதுல இல்லாத விஷயங்களே கிடையாது. அது அப்புறம் ஏன் நமக்கு அதை பத்தி தெரியல அப்படின்னா, இது ஒரு கமர்ஷியல் கிடையாது, முழுக்க முழுக்க இலவசம் தான். நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு, உபுண்டு, ஃபெடோரா, டெபியான் அப்படி நிறைய இருக்கு. நீங்க எதனால டவுன்லோட் பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். விண்டோஸ் கூடவே இதை நீங்க வந்து டுயல் போட்டா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பின்னாடி ஒரு பெரிய கமர்ஷியல் நிறுவனம் இருந்து புஷ் பண்ணலங்கிறதுனால இது வந்து மக்களால் மக்களுக்காக போறதால மெதுவாக தான் பயன்படுது, பரவலாகுது. அதுக்காக தான் அந்த லினக்ஸ் யூசர் குரூப்லாம் உலகம் பூரா இருக்கு.
அவங்க என்ன பண்றோம்னா, நாம நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த எல்லாருமே சொல்லுவோம் அப்படின்றத பரவிட்டு இருக்கோம். இதுல முக்கியமா இதோட சோர்ஸ் கோடு கூட ஃப்ரீ எல்லாமே. நீங்க நீங்க பாக்குற எல்லா சாஃப்ட்வேரோட இதுல வந்து 10,000 கணக்கான சாஃப்ட்வேர் இருக்கு, மில்லியன் கணக்குல இருக்கு. எல்லாத்துக்குமே சோர்ஸ் கோடு ஃப்ரீ, நீங்க அதை கத்துக்கலாம், அதை மாடிஃபை பண்ணிக்கலாம், உங்க பேர்ல கூட ரிலீஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்ற ப்ரௌசர் பயன்படுத்திருப்பீங்க, விஎல்சி பயன்படுத்திருப்பீங்க. இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். எனக்கு ஃபயர்ஃபாக்ஸ் பிடிக்கல, எனக்கு வந்து வேற பேர் வைக்கணும், உங்க பேர் வைக்கணும், நீங்க தாராளமா அதை எடுத்து அதை கூட மாத்தி உங்க பேர்ல தாராளமா ரிலீஸ் பண்ணலாம். ஒரே ஒரு வேண்டுகோள் தான், அதே லைசன்ஸ் நீங்க ரிலீஸ் பண்ணணும், எல்லாருக்குமே அதே லைசன்ஸ் வேணும்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த மாதிரி சாஃப்ட்வேரை பகிர்றது மூலமா நம்ம வந்து ஒரு அறிவு புரட்சியை நம்ம வந்து உலகம் புறம் உண்டாக்கிட்டு வருவோம். இந்த அறிவு வந்து எல்லாருக்கும் போகணும், ஆனா மென்பொருள் எல்லாருமே வல்லுநர்கள் ஆகணும், எல்லாருமே அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், அந்த ஒரு நோக்கத்துல தான் வந்து இவங்க உலகம் புறா செஞ்சிட்டு இருக்காங்க. அதே நோக்கம் தான் நாமளும் செஞ்சுட்டு இருக்கோம். நாம உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிற ரெண்டு மூணு விஷயங்கள் ஒன்னே ஒண்ணுதான், உங்க அறிவை உங்களால முடிந்த வகையில் பகிர்ந்துங்க. சரிங்களா, இப்போ யூடியூப்லாம் வந்த அப்புறம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல எக்கச்சக்கமான டுட்டோரியல்ஸ் இருக்கு. இப்ப நீங்க சும்மா நான் அப்படியே போறேன் பாருங்க, யூடியூப்ல போறேன், இல்ல நான் இங்கிலீஷ் இதுல எத்தனை பைத்தான் டுட்டோரியல் அப்படின்னு போறேன்னா இங்கிலீஷே தர்றேன். இங்கிலீஷ்ல பைத்தான் டியூட்டோரியலுக்கான ரிசல்ட் மட்டுமே பாத்தீங்கன்னா எத்தனை வரும்னே தெரியாது, எக்கச்சக்கமா வருது. சரிங்களா, இதே விஷயத்த நாமளும் தொடர்ந்து செய்யணும். இப்ப யூடியூப்ல போயிட்டு பைத்தானின் தமிழ் அப்படின்னாலுமே உங்களுக்கு நிறைய வருது. இப்ப நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க எல்லாருமே ப்ரொஃபஷனல்ஸா தான் போடுறாங்களா அப்படின்னா கிடையாது. நமக்குள்ள ஒரு என்ன ஒரு தயக்கம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இவரு நண்பர் தான் முத்துராமலிங்கம் ராமலிங்கம்னு, இவரோட டியூட்டோரியல் பாருங்க, ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பாரு. ஒரு நாள் இதே வகுப்புல அவரையும் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு வரலாம். இப்ப நமக்கு ஒரு பெரிய தயக்கம் இருக்கும், நமக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கறத வந்து ஆணித்தரமா நம்புவோம். சரி, யாருக்கு தான் நல்லா தெரியும், ஒரு பிஹெச்டி முடிச்சிருப்பாங்க, அவர்கிட்ட போயிட்டு எப்பா உன் பிஹெச்டி முடிச்சிருக்கல ஒரு டாபிக்ல அதை பத்தி எங்களுக்கு சொல்லிக் கொடுனா, ஐயோ எனக்கு தெரியாதுங்க, சொல்லிக் கொடுற அளவுக்கு தெரியாதுங்க அப்படின்னு ஒரு தயக்கத்தோட இருப்பாங்க. அந்த தயக்கத்தை நம்ம முதல்ல உடைக்கணும். எனக்கு இதுதான் தெரியும், நான் அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்குறதுக்கு தான் நம்ம வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதனாலதான் வந்து உங்களுக்கு பிளாக் எழுதி சொல்றோம். dev.to போங்க, கிரியேட் அக்கௌண்ட்னு இங்க கொடுத்துட்டு நீங்க எது மூலமான லாகின் பண்ணுவோம், லாகின் பண்ணுங்க. இப்போ கூகுள் வச்சு நான் சைன்இன் பண்ணுறேன். இதில் போயிட்டு கிரியேட் போஸ்ட், அவ்வளோதான். நீங்கள் கற்றுக்கிறத ஒரு தலைப்பு போடுங்க, ஒரு டேக் போடுங்க. டேக்னா சும்மா சின்ன சின்ன வேர்டில் சொல்கிறது, டெஸ்ட் சாம்பிள் அது வரைக்கும் போட்டு திஸ் இஸ் எ சாம்பிள் போஸ்ட். போட்டு பப்ளிஷ் இதை கொடுத்தா போதும். ஒரு இமெயில் எழுதுறதோட ஈஸியான ஒரு விஷயம் தான் போஸ்ட் கிரியேட் பண்றது. உங்ககிட்ட நாம எதிர்பார்க்கணும்னா, நீங்க இங்க பாக்குற விஷயங்களை கத்துக்கிற விஷயங்களை அதை செஞ்சு நோட்ஸ் எடுங்க, அதை பப்ளிஷா பண்ணுங்க, பப்ளிஷ் பண்ணுங்க. ஏன்னா இது மூலமா தான் நம்ம வந்து கத்துக்க முடியும் நீங்க எந்த அளவுக்கு கத்துக்கிறீங்க அப்படிங்கிறத. ஏன்னா இப்ப நம்ம நேர்ல எல்லாரும் ஒரே வகுப்புல உட்காந்து இருக்கோம்னா உங்க கண்ணை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு எது புரியுது எது புரியலங்கிறது, இல்ல எந்த அளவுக்கு நாம வேகமா போகணுமா இல்ல மெதுவா போகணுமாங்கிறதெல்லாம் நம்ம அது மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இது விர்ச்சுவலாக நடக்கும்போது அதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ வந்து அந்த ஃபீட்பேக் அதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து மிக குறைவாக இருக்குது. இப்போது 500 பேர் ஒரே ரூமில் இருக்கிறோன்னா 500 பேர் நம்ம மைக் கன்வியூட் பண்ணி இங்கே பேச ஆரம்பிச்சோம்னா சந்தக்கடை மாதிரி தான் இருக்கும், ஒருத்தரோட கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது. இப்போயே பார்த்தீங்கன்னா சாட்டில் நிறைய பேர் கேள்வி கேட்டிருப்பீங்க, எல்லா கேள்விகளும் மிஸ் பண்ணியிருப்போம், சிலதுக்கு மட்டும் தான் பதில் சொல்லியிருக்க முடியும். ஏன்னா இங்கே வந்து ரொம்ப லிமிட்டடான மாடரேட்டர்ஸ் தான் இருக்காங்க, உங்கள் கேள்விகள் நிறைய இருக்குது. உங்க கேள்விகளை வந்து ஒண்ணு இந்த மாதிரி பிளாக்ல போடுங்க, இல்லைன்னா அந்த ஃபாரம் சொன்ன இல்லைங்களா இதுல கேளுங்க. இந்த ஃபாரம்ல கேட்டீங்கன்னா என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நமக்கு பெரும்பாலும் வந்து ஒரே கேள்விகள் தான் திரும்ப 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 வரும். நான் எப்படி பைத்தான் இன்ஸ்டால் பண்றது, எப்படி வந்து இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் பண்றது, எப்படி ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றது, திரும்ப திரும்ப ஒரே கேள்விகளை வந்து 100 பேர் கேட்பீங்க.
அதுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம 100 முறை பதில் சொல்லாம இந்த லிங்க் எடுத்து கொடுத்துடலாம். இந்த பாரு, இப்போ இங்க வந்து ஒருத்தருக்கு நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருக்கு கேட்டிருக்காரு, இன்னொருத்தருக்கு நெட்ஒர்க் ப்ராப்ளம் வருதுன்னா நம்ம இதை எடுத்து பார்த்து இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாம். இது மூலமா என்ன ஆகுதுன்னா, கேள்வி கேட்குற நீங்க வந்து ஒரு நாலேஜ் பேஸை உருவாக்குறீங்க. இப்போ உலகத்துல எந்த மொழியில இருந்தும் அவங்களை வந்து தமிழ்ல இந்த கேள்வி கேட்க முடியும், தமிழ் இங்கிலீஷ்லயோ கேட்டு படிச்சு பதில் புரிஞ்சுக்க முடியுது இல்லைங்களா. வாட்ஸ்அப்ல கேள்வி கேட்டா என்ன ஆகுனா, அது அந்த குரூப்லயே போய் அடங்கிடும். அந்த குரூப் டெலிட் ஆன உடனே நம்ம உருவாக்கின மொத்த நாலேஜ் பேஸும் காணாம போயிடும். இல்ல குரூப்ல இருந்து ஒருத்தர் வெளியில போயிட்டாருனா ஒரு 100 கேள்வி கேட்டிருப்பாரு, நான் 100 பதில் சொல்லியிருப்பேன். நம்ம ரெண்டு பேருமே வெளியில போயிட்டோம்னா அந்த அறிவு மொத்தம் யாருமே கிடைக்காம போயிடும் சரிங்களா. நம்ம அங்க உருவாக்குறது கஷ்டப்படுறது எல்லாமே அறிவு பரவல், அதுதான் முக்கியம். நம்ம கேட்கற ஒரு ஒரு கேள்வியுமே ஒரு அறிவார்ந்த கேள்வி தான், ஒரு ஒரு பதிலுமே ஒரு அறிவார்ந்த பதில் தான். அது எல்லாருக்குமே போய் சேரணும்னா இந்த மாதிரி ஒரு பொது வெளியில கேளுங்க, இல்ல மெயிலிங் லிஸ்ட் சென்னை பை.ஓஆர்ஜி, சென்னை பை.ஓஆர்ஜி இதுல போனீங்கன்னா ஜாயின் மெயிலிங் லிஸ்ட் இருக்கும் சரிங்களா. இங்க போய் கேளுங்க. மெயிலிங் லிஸ்டோட அட்வான்டேஜ் என்னன்னா, இப்ப நான் இங்க கிளிக் பண்றேன், இது வரைக்கும் நான் பேசின எல்லாத்தையுமே இந்த இடத்துல பாத்துக்கலாம். நம்ம இப்ப இந்த மெயிலிங் லிஸ்ட் பாத்தீங்கன்னா 2013ல இருந்து இருக்கு. முத முறையா என்ன பேசணும் நாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முத முறையா ஒருத்தர் ஏதாவது கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ விஜயகுமார்ங்கிற ஒரு டெஸ்ட் போஸ்ட் போட்டிருக்காரு. இப்போ இது எல்லாமே கூட நம்மளால வந்து பார்க்க முடியும். இப்போ 2013ல வாட்ஸ்அப் கிடையாது சரிங்களா. அதே மாதிரி இப்போ வாட்ஸ்அப் இருக்கு, 2033ல இப்போ நம்ம வாட்ஸ்அப்ல பேசுகிற விஷயங்களை ஒருத்தர் பார்க்க முடியுமானா, முடியாது. நாமளே பார்க்க மாட்டோம், நாமளே இந்த குரூப் டெல் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். அதனால தான் பொது வெளியில பேசுங்க, எல்லாத்தையும் பொது வெளியில எழுதுங்க, நம்ம பொது வெளியில பதில் சொல்லுவோம். அதுதான் வந்து ஒரு அறிவார்ந்த சமுதாயத்தை உண்டாக்கும் சரிங்களா. அதே போல தயவு செஞ்சு தமிழ்ல இல்லை இங்கிலீஷ்ல கேளுங்க. இங்கிலீஷ்ல கேட்டீங்கன்னா அது வந்து யாருக்குமே புரியாது, யாராலையும் படிச்சு பதில் சொல்ல முடியாது, மற்ற மொழிக்காரங்க புரிஞ்சிக்க முடியாது. இப்போ நம்ம உருவாகிற கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் மூலமா மிஷின்லாம் கத்துக்க ஆரம்பிக்குது. அதுங்களாமே வந்து தமிழ் அல்லது இங்கிலீஷ் தான் ப்ரொனன்ஸ் பண்ணுவாங்க. தங்கிலீஷ் போட்டிங்கன்னா அவங்க அது, ஏன்னா அது ஒரு மொழியே இல்லை இல்லையா, அது எந்த மொழியிலும் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது, அதுக்கு அர்த்தமே கிடையாது, எல்லாமே ஜங்க் தான், அதெல்லாமே டிலீட் பண்ணுவாங்க, எதுக்குமே பயன் இல்லாமல் போயிடும். அதை விட முக்கியமா நம்மளுடைய ஆங்கில அறிவும் தமிழ் அறிவும் ரெண்டுமே காணாமல் போயிடும் தங்கிலீஷ் பயன்படுத்தலாம். அதனால தயவு செஞ்சு தமிழ் அல்லது இங்கிலீஷ்ல மட்டுமே எழுதுங்க, பேசுங்க, படிங்க சரிங்களா. ஒரு மணி நேரம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா டக்குன்னு பதில் சொன்ன மாதிரி? லினக்ஸ் மின் டவுன்லோட் லிங்க் மூலம் நிறுவ முடியும், உபுண்டுவும் அதே மாதிரி நிறுவலாம். இப்போ அதே போல கேள்வி கேட்கறது எப்படிங்கிறதே நம்ம தனியாக சொல்லி தரணுங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு இது வேலை செய்யல, இப்போ உபுண்டு இன்ஸ்டால் பண்ண முடியல அப்படின்வாங்க. என்ன இன்ஸ்டால் பண்ண முடியல, பைத்தான் இன்ஸ்டால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க, பைத்தான் டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்வாங்க. ஒரு வரையில தயவு செஞ்சு கேள்வி கேட்காதீங்க. எங்க கேள்வி கேட்கும் போது ஒரு நாலஞ்சு லைனாவது எழுதுங்க, நான் இது பண்ணேன், அப்ப எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு, இதான் எரர் மெசேஜ் வருது. நீங்க என்ன எரர் வந்தாலும் ஒரு எரர் மெசேஜ் வரும். அது பைத்தான் ப்ரோக்ராமா இருக்கட்டும், ஏதாவது இன்ஸ்டலேஷன் பண்றதா இருக்கட்டும், நீங்க எது செஞ்சாலும் ஒரு எரர் மெசேஜ் கண்டிப்பா வரும். அந்த எரர் மெசேஜோட போட்டு கேளுங்க, நான் இது பண்ணேன். இப்ப இங்க பாருங்க, ஓகே, இது உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியலன்னு நினைக்கிறேன். சாட்ல பாத்தீங்கன்னா ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, லினக்ஸ் மின்ட் டவுன்லோட் மூலம் நிறுவ முடியுமா, உபுண்டுவை எவ்வாறு நிறுவ முடியவில்லை. அதான் நிறுவ முடியவில்லைன்னா என்ன 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 ட்ரை பண்ணாங்க, என்ன எரர் வந்துச்சு, அது சொன்னா தானே நம்ம அதுக்கு அடுத்த பதில் சொல்ல முடியும். அதனால கேள்வி கேட்கும் போது தயவு செஞ்சு முழு விவரங்களை கொடுங்க. நம்ம வந்து இங்க ஒரு ஃப்ரீயா யாருக்குமே வந்து ஒரு டெலிஃபோன் சப்போர்ட்டோ இல்ல வந்து சாஃப்ட்வேர் சப்போர்ட்டோ நம்ம தரல. ஹலோ, நீங்க சொன்னோடனே ஹலோ ஃபோன் எடுத்தாங்க, சொல்லுங்க என்ன பண்ணீங்க, எங்க உங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க, காட்டுங்க அப்படின்னு கேட்டது. நம்ம வந்து ஒரு சப்போர்ட் சென்டர் ரன் பண்ணல, நம்ம வந்து ஒரு எங்களுக்கு இருக்கிற கொஞ்ச டைம்ல நம்ம வந்து ஒரு உதவி தான் செய்யறோம். எங்களுக்குன்னா உங்களே சேர்த்து தான், நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அப்ப வந்து பேசிக்ல இருந்து ஒரு ஒரு கேள்விகளா கேட்கும் போது என்ன ஆகுதுன்னா, நான் அடுத்து ஒரு கேள்வி கேட்கணும். அதோட முக்கிய கொடுமையா என்ன பண்ணுவோம், சில பேர் ஹாய் ஹலோ மட்டும் சொல்லுவாங்க வாட்ஸ்அப்லயோ இல்ல வந்து குரூப்லயோ. ஹாய் சொன்னா என்ன, திருப்பி என்ன சொன்னது இருப்பாருன்னு தெரியல. யாரோ ஒரு புது நபர் கேட்கறாங்கன்னா உங்க கேள்வியை முதல்ல கேட்டுருங்க. ஹலோ வணக்கங்க, என் பேர் இது, நான் இதை பத்தி நான் கேட்டேன், எனக்கு இந்த கேள்வி இருக்கு, இதுக்கு பதில் தாங்க அப்படின்னு ஒரு 4 வரியில் எழுதினாதான் அதுக்கான பதில வந்து ஒரேடியாக சொல்ல முடியும். எல்லாருமே வேற வேற வேலையை செஞ்சுட்டு இருக்கோம், ரெண்டு வேலை பாக்குறவங்க இருக்காங்க, வேலை தேடுறவங்க இருக்காங்க, படிச்சுட்டு இருக்கவங்க இருக்காங்க, எல்லாரோட நேரமும் ரொம்ப முக்கியம் சரிங்களா. நீங்க உங்களோட நேரத்தை ரொம்ப மதிக்கிற மாதிரி மத்தவங்களோட நேரத்தையும் ரொம்ப மதிக்கணும். அதுக்கு வந்து கேள்வி கேட்கும்போது முழு விவரங்கள் கொடுத்து கேளுங்க சரிங்களா. இதுதான் வந்து இப்போ கூட ஒருத்தர் வந்து தேங்க்ஸ் ஃபார் எவரி ஒன், ஐ ஹவ் டு கோ டு ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அந்த மாதிரிதான் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு
சூழல் இருக்கும், நம்மளோட நேரம் ரொம்ப முக்கியம், இருக்கிற கொஞ்ச நேரத்துல நம்ம வந்து அற்புதமா கத்துக்க போறோம். இந்த பைத்தான் மொழி மூலமா நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ஒரு உலகத்தில் நுழைய போறோம். அது மூலமா நீ கம்ப்யூட்டர்ல எது வேணும்னாலும் நம்ம சாதிச்சுக்கலாம், அதை எதை வேணா ஆட்டோமேட் பண்ணலாம். நீங்க பைத்தான் அப்படிங்கிறது ஒரு சமையல் மாதிரி, நான் எப்படி சொல்லணும்னா ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது ஒரு சமையல் மாதிரி தான், சரிங்களா? இங்க இருக்க எல்லாருக்குமே சமையல் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம யாருமே வந்து பரோட்டா மாஸ்டர் ஆயிட்டு அதுக்குன்னு கோர்ஸ் தர மாட்டோம். நான் வந்து இட்லி மாஸ்டர்னு போய் கோர்ஸ் தர மாட்டோம், டீ மாஸ்டர்னு கோர்ஸ் தர மாட்டோம். வீட்டில் இருக்க எல்லாருமே என்ன பண்றோம், கிச்சனுக்கு போறோம், எது எது எங்கெங்க இருக்குன்னு பாக்குறோம், உப்புனா என்ன, மிளகானா என்ன, இட்லி மாவுனா என்ன, இட்லி மாவு எப்படி அரைக்கிறது, சாம்பார் எப்படி வைக்கிறது, இதெல்லாம் தான் கத்துக்க போறோம். அதுக்கப்புறமா ஒரு அடிப்படைகளை கத்துக்கின உடனே நீங்க அதுல இருந்து நீங்க அடுத்தடுத்த கட்டத்துல நீங்க தாராளமா போய்க்கலாம். நீங்க பீஸா செய்யலாம், பர்கர் செய்யலாம், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்யலாம், இல்லைன்னா வந்து டீ போடலாம், காஃபி வைக்கலாம். எல்லா சமையலுமே ஒண்ணுதான், அதே கிச்சன் தான், நம்ம வீட்டுல இருக்கிற அதே கிச்சன் தான். சரவண பவன்லயும் இருக்கு, ஆனந்த அடையார் ஆனந்த பவன்லயும் இருக்கு, ஐடிசிலயும் இருக்கு, அதே இன்கிரீடியன்ஸ் தான் இருக்கு. அதை எப்படி கலந்து எப்படி செய்ய போறோங்கிறது தான் வந்து ப்ரோக்ராமிங், சரிங்களா? கேன் வி டூ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பைத்தான்? கண்டிப்பா பண்ணலாம். ஃபுல் ஸ்டாக்கான ஒரு பேக் எண்டா பைத்தான் இருக்கும், ஃப்ரண்ட் எண்டுக்கு வேற ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிப்பீங்க. ஜாவா தெரியலன்னா பரவாயில்ல சார், ஜாவா தெரிஞ்சா இருக்குமா பைத்தான் படிக்க? தயவு செஞ்சு இங்கிலீஷ்ல இல்ல தமிழ்ல கேளுங்க. பைத்தான் கத்துக்கிறதுக்கு எந்த விதமான மொழியும் தெரிஞ்சிருந்த அவசியம் கிடையாது, இதுல இருந்தே நம்ம ப்ரோக்ராமிங் தொடங்கலாம். மற்ற மொழி தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் நல்லது. இப்போ ஏற்கனவே வந்து ஒரு சைக்கிள் ஓட்ட தெரியும்னா உங்களுக்கு பைக் ஓட்ட கத்து கொடுத்து ஈஸி இல்லையா? அது மாதிரி வேற ஒரு மொழி தெரிஞ்சிருந்தா நல்லது, வேற மொழி தெரியலன்னா நம்ம இங்க கத்துக்கலாம், அதுக்கு தான் இங்க வந்துருக்கிறோம். முக்கியமா இது வந்து செல்ஃப் லேர்னிங்கா தான் இருக்கும். இங்கிலீஷ்ல நிறைய புக் இருக்குங்க, இங்கிலீஷ்ல வேணும்னா நெட்ல தேடுங்க, பைத்தான் டியூட்டோரியல் தேடுங்க, மில்லியன் கணக்குல வருது. மொபைல் ஆப் தாராளமா செய்யலாம். யூஐ யூஎக்ஸ் வேணும்னா ஜாவா ஸ்கிரிப்ட் படிங்க, இல்ல சிஎஸ்எஸ் எச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் படிங்க, சரிங்களா? ஸோ நான் வந்து உபுண்டு அப்படின்னு ஒன்று யூஸ் பண்றேன். என்னோட டெஸ்க்டாப் வந்து கேடிஇ அப்படின்னு பேர், டைப் பண்ணேன் கேடிஇ டெஸ்க்டாப் உபுண்டு. இது அது நம்ம இதோட முடிச்சலாம்னு நினைக்கிறேன். நாளையிலேருந்து வகுப்பு வந்து சிறப்பாக நடக்கும். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் இந்த மாதிரி ஃபாரம்ல கேளுங்க, ஃபாரம்ல பதில் சொல்கிறோம். டெலிகிராம் இருக்குன்னா நம்ம அதுக்கு டெலிகிராமே ஒரு குரூப் வச்சுருக்கோம். பட் அகைன் டெலிகிராம் வாட்ஸ்அப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் குரூப், இது ப்ரைவேட்ல கேட்காதீங்க, ஞாபகம் வச்சுங்க. ஆல்வேஸ் டாஸ்க் இன் பப்ளிக், யார் போய் கேட்டாலும் அந்த லிங்க் எடுத்து போய், இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க என்னால் பதில் சொல்ல முடியல, என் நண்பர் தம்பி நீ போய் பதில் சொல்லப்போனா நான் அந்த லிங்க் எடுத்து கொடுத்தா தான் அவர் போய் பதில் சொல்லுவார். எல்லாரும் வாட்ஸ்அப்புக்குள்ளே கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம போன வாரம் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. எத்தனை முறை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி போவீங்க? ஒரு சின்ன கேள்வி இந்த லிங்க் கொடுங்க, ஜூம் லிங்க் கொடுங்க, யூடியூப் லிங்க் கொடுங்கன்னா அதெல்லாம் ஓகே. ஒரு பெரிய கேள்வினா இந்த மாதிரி ஒரு பப்ளிக்கான ஃபார்மில் கேளுங்க. பைத்தான் மூலமா நம்ம சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணலாம், உங்களுக்கு இன்டர்நெட்ல இருக்க எல்லாத்தையும் ஒன்றிணைக்கலாம். மிஷின் லேர்னிங்ல இருந்து உங்களுக்கு பேசிக்கான ஹோம் ஆட்டோமேஷன், ஒரு கமாண்ட் எழுத்துனா உங்களுக்கு வந்து உங்க பைக் ஆன் ஆகணும், இல்லை வந்து உங்களை டியூப்லைட் ஆன் ஆகணும், அதெல்லாம் கூட செய்யலாம். நீங்க இதுக்கு லிமிட்டே கிடையாது, நீங்க கம்ப்யூட்டர்ல எது பண்ண நினைச்சாலும் பைத்தான் மூலம் பண்ண முடியும். அது அதான் திரும்ப திரும்ப சொல்றேன், ப்ரோக்ராமிங்கிறதே ஒரு கிச்சன் தான், சமையல் தான் நம்ம பண்ண போறோம், சரிங்களா? வலைப்பதிவு தமிழ் ஆங்கிலம் உங்களுக்கு எது இயல்பா இருக்கோ அதில் எழுதுங்க, உங்களுக்கு எதுல பண்ணாலும் ஓகே தான், உங்களுடைய உங்களுக்கு எது இயல்போ அது பண்ணுங்க, அது உங்க விருப்பம் தான். வாட்ஸ்அப் நம்பர் பர்சனல் டவுட்லாம் நம்ம குரூப்லேயே கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப் இருக்கு வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்துட்டு கேளுங்க, அப்படி இல்லை நான் சேட்ல போகணும்னா நான் சொல்றேன். இது என்னோட கேளுங்க, பட் பெரும்பாலும் ஃபார்மில் கேளுங்க, சரிங்களா? பர்சனலான டவுட்லாம் நம்ம வந்து நம்ம என்ன சொல்றது, உங்களுக்கு ஒரு லைஃப் கோச் கிடையாது, நம்ம ஒன் டு ஒன் பர்சனல் கோச் பண்றதுக்கு. எனி திங் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் ஆஸ்கிங் ஃபாரம், சரிங்களா? கேரியர் கைடன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் அதில் கேட்கலாம், நான் இது படிச்சிருக்கேன் இதுக்கு மேலே என்ன படிக்கணும் அதெல்லாம் நீங்கள் அதை கேட்டுக்கலாம், சரிங்களா? இங்கிலீஷ்க்கு நாங்கள் இங்கிலீஷ் புக் கேட்குறாங்க அது அனுப்புகிறோம் நாங்கள், சரிங்களா? இன்னொரு 5 நிமிஷம் நான் சாட்டில் படிச்சுட்டு பதில் பதில் சொல்கிறேன். அஃபிஷியலாக வகுப்பு முடிஞ்சது, நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். பட் நான் என்ன படித்து கேள்விகளுக்கு பதில் சொல்லி போகிறேன், நீங்கள் ஸ்டே பண்ணுறவங்க ஸ்டே பண்ணலாம், சரிங்களா?
கேன் ஐ ஹாவ், ஒருத்தர் பாதி மட்டும் கேட்டிருக்காரு. தேங்க்யூ தேங்க்யூலாம் சொல்லாதீங்க, நன்றி. கேள்விகள் இருந்தால் மட்டும் கேள்வி கேளுங்க. லினக்ஸ் விண்டோஸ் ரெண்டுத்தையும் ஒரே பேஜில் தாராளமாக இன்ஸ்டால் பண்ணலாம். டுவெல் போர்ட்னு பேர் அதுக்கு. கேன் யூ ஷேர் யுவர் நம்பர், வில் கிவ் ஏ கால். கால்லாம் வேண்டாங்க, நீங்கள் மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. ஏன்னா கடந்த 3 நாட்களுக்கு மட்டுமே எனக்கு தனசேகருக்கும் ஒரு 500 கால் வந்துருக்குது. நாங்கள் ஒரு கால் சென்டர் ரன் பண்ணால் கூட அவ்வளோ கால் வராது. அவ்வளோ கால் வந்துட்டு ஒரே கேள்வி தான் எல்லாரும் கேட்பாங்க, என்ன கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்க, என்ன சிலபஸ் எல்லாத்தையும் அந்த லிங்க்ல கொடுத்துருக்கோம். முக்கியமாக இவங்க கேட்குற கேள்வி எல்லாமே ஃப்ரீயாக காசா, எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தம் அடைஞ்சிருந்தது. ஆனால் அங்கே அனௌன்ஸ்மெண்ட்லேயே நாங்கள் ஃப்ரீ ஃப்ரீன்னு ஃப்ரீன்னு தான் போட்டு அனௌன்ஸ் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம், அந்த லிங்க்லேயுமே ஃப்ரீன்னு தான் கொடுத்துருக்கோம். கனியம் லிங்க் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ல காட்டுறேன். அப்போ இந்த இமேஜ் தான் ஷேர் பண்ணுவேன். இதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரிங்களா, இதுக்கு மேல நம்ம இங்க லிங்க் ஜூம் லிங்க் ஏற்கனவே ஒரு லிங்க் கொடுத்தோம், அது ஜூமா மாத்திட்டோம், என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே போட்டுருக்கோம். அதுக்கப்புறமாவும் நான் வந்து இல்லை அதே கேள்வி தான் இப்போ திரும்ப திரும்ப கேட்பேன், அதுவும் ஃபோன் பண்ணி தான் கேட்பேன் அப்படின்னா எனக்கு எங்களால் ஒரே நேரத்தில் ஒரே நாளில் வந்து 500 பேருக்கு பதில் சொல்லும்போது ரொம்ப மற்ற வேலையில் பார்க்க முடியாத மாதிரி ஆயிடுது இல்லையா. அதனால் உங்களுக்கு எதுனாலும் சாட்டில் கேளுங்க. ஓகே, ஸ்ரேணியோட இது கட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன், மேபி ரீஜாயின் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, கேக்குதுங்களா? வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்ரேணி, யா ஃபைன். ஃப்ரண்ட் ஹேண்ட் வகுப்புகள் நடந்துதாங்க இருக்கு, ஒருத்தர் ஃப்ரண்ட் ஹேண்ட் கேட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ்லேயே போட்டிருப்போம். ரியாக்ட் ஜேஎஸ் வந்து நடந்துதான் இருக்கிறோம், வார வாரம் சனிக்கிழமை அது நடத்துகிறோம், அது பாருங்கள். இன்னொன்று, யாராவது ஒருத்தர் கற்றுக் கொடுத்தா தான் கற்றுப்பான்னு நினைக்காதீங்க. இன்டர்நெட்லேயே எல்லா விதமான டுட்டோரியல்ஸும் இருக்குது. இப்போ நம்ம இட்லி ஊற்ற போகிறோம் அப்படின்னா உட்காந்து அம்மா கிட்ட போய் கேட்கறது இல்லை, அம்மாக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டிருந்த காலம்லாம் போயிடுச்சு. எனக்கு இந்த காரக்குழம்பு வைக்கணும்னா நம்ம இல்லை ஒரு மட்டன் பிரியாணி வைக்கணும்னா இன்டர்நெட்டை பார்க்குறோம், யூடியூப் போகிறோம், ஹவு டு கிரியேட் மட்டன் பிரியாணி தேடுறோம், வருது செய்கிறோம். அதே மாதிரி தான் ப்ரோக்ராமிங் சரிங்களா. ப்ரோக்ராமிங் மட்டும் யாருன்னா கற்றுக் கொடுத்தா தான் நான் கற்றுக்க முடியும்னு நினைக்காதீங்க. செல்ஃபாக லேர்ன் பண்ணலாம், ஒரே வழி செல்ஃப் லேர்ன் பண்ணுங்க, எழுதுங்க, நோட்ஸ் எடுங்க, அதை பப்ளிஷ் பண்ணுங்க சரிங்களா. அது மூலமாக தான் நம்ம தொடர்ந்து கற்றுக்க முடியும். டேட்டா சயின்ஸ் கிளாஸ் பண்ணலாம், வாய்ப்புகள் இருந்தால் பைத்தானில் வந்து நம்ம அதுக்கான ஒரு அடிப்படையை தான் பைத்தான் எடுக்கிறோம். பயோடெக் கம்பெனி அதுக்குமே இதுதான். எனி எக்ஸசைஸ் டுடே, இன்னைக்கு எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுங்க, இல்லைனா வந்து கொலாப்ல லாகின் பண்ணுங்க, அதுதான் எக்ஸசைஸ். நம்ம அது எல்லாமே நம்ம 3 வாட்ஸ்அப் குரூப்லேயும் போட்டுருவோம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது. பயாலஜிக்கல் ஸ்டூடெண்ட் எல்லாமே தாராளமாக பைத்தான் பயன்படுத்தலாம். பயோ பைத்தான்னு தனியாக ஒரு பேக்கேஜ் இருக்குது, அது மூலமாக அவங்களுக்கு தேவையான ஆராய்ச்சிகள்லாம் நீங்கள் அதை செஞ்சுக்கலாம். ஃபைன், எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்குது. நான் முடிஞ்சால் இது எல்லாத்தையுமே காப்பி பண்ணி நான் பதில் சொல்கிறதுக்கு பார்க்குறேன். மேபி சையத், கேள்விகள் எல்லாத்தையும் காப்பி பண்ணி எனக்கு அனுப்புறீங்களா? நான் பதில் சொல்லி நான் ஃபார்மில் போட்டுக்கிறேன். ஓகே, நானும் அதான் பிளான் பண்ணியிருக்கேன், எல்லாருமே காப்பி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு காமன் ஒரு ஒரே இருக்கு, டிஸ்கஸ் பண்ணி சொல்லிக்கலாம். ஆமாம், பதில் அதில் போட்டுக்கலாம். மற்றபடி ஐ அம் டன் ஃபார் டுடே. வேறு யாராவது நீங்கள் பேசணும்னு நீங்கள் பேசுங்க, அவ்வளோ. மற்றபடி கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நம்ம திங்கள் புதன் வெள்ளிகள் வகுப்பு நடக்கும், நாளைக்கு சந்திக்கலாம். ஏது நீங்கள் என்ன க்ளோசிங் நோட்?
திங்கள் புதன் வெள்ளி இல்ல, திங்கள் செவ்வாய் சாரி புதன். திங்கள் செவ்வாய் புதன் மன்னிக்கும். திங்கள் செவ்வாய் புதன். ஸோ இப்போ நாளைக்கு ஒரு செஷன் நடக்கும். ஸோ அது எல்லாமே லிங்க்ஸும் இப்போ இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணதுக்கும், ஸோ எல்லா வெப்சைட்டோட லிங்க்ஸும் எல்லாமே நான் ஒரு 1 ஹவருக்குள்ள ஒரு கொலைட் பண்ணி குரூப்ல போட்டுருவேன். ஸோ நீங்க அதுலேருந்து நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நாளைக்கே ஃபர்ஸ்ட் செஷன் ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ யா, அவ்வளோதான் இன்னைக்கு இதோட இப்போ முடிச்சுக்கலாம். என்ன தொடர்பு கொள்றவங்க வாட்ஸ்அப்ல மட்டும் தொடர்பு கொள்ளுங்க. நான் சென்னையில இல்லை, கனடால இருக்கேன், அதனால எனக்கு ஃபோன் நம்பர் வேலை செய்யாது. இந்த நம்பருக்கு எனக்கு நீங்க வாட்ஸ்அப் அனுப்பிச்சுன்னா நம்ம செய்து பண்றோம். பயாலஜிக்கல் ஸ்டூடெண்ட்லாம் தாராளமாக பண்ணலாங்க. அது ஒரே கேள்வி நிறைய முறை கேட்குறீங்க, தாராளமாக பைத்தான் படிக்கலாம், நல்லது. மறுபடியும் அதாங்க சொல்றேன், பைத்தான் அப்படிங்கிறது ஒரு தமிழ் மாதிரி தான். நான் பயாலஜி ஸ்டூடெண்ட், தமிழ் கற்றுக்கலாமெல்லாம் யோசிக்கிறது இல்லை. குக்கிங் தான் பைத்தான், குக்கிங் தான் ஆக்சுவலாக ப்ரோக்ராமிங் சரிங்களா. நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் கற்று இட்லி ஊற்ற கற்றுனா நம்மளால் சாம்பார் வச்சிட முடியும், சாம்பார் வச்சா நம்மளால் வந்து பிரியாணி செய்ய முடியும். அதே மாதிரி தான் எனக்கு ஃப்ரண்ட் ஹெண்டு பேக் ஹெண்டு அதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. அது எல்லாமே உப்பு பருப்பு மிளகா மாதிரி தான், ஒன்றுனா நம்ம கற்றுனா எல்லாமே கற்றுக்கலாம் சரிங்களா. ஒருத்தர் கேட்டிருக்காரு, ரைஜான் ஏஎம்ஆரில் இன்ஸ்டலேஷன் ஆக மாட்டேங்குது. அந்த கேள்வி வச்சுட்டு என்னால் எந்த பதிலுமே சொல்ல முடியாது சரிங்களா. என்ன எரர் வருது அப்படின்னு சொன்னால் தான் நம்மளால் வந்து அதுக்கான ஒரு தீர்வு சொல்ல முடியும். அதனால் ஒரு வரி கேள்விகள் எப்பவுமே தயவு செஞ்சு கேட்காதீங்க, ஒரு பேராகிராஃபாக கேள்வி கேளுங்க. நான் இது பண்ணேன், எனக்கு இந்த பிரச்சனை வருது, இங்கேருந்து டவுன்லோட் பண்ணேன், இந்த வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணேன், என்கிட்ட இந்த கம்ப்யூட்டர் இருக்குது, இதை பண்ணும்போது இந்த பிரச்சனை வருது, இதுக்கு என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் ரொம்ப எளிதாக பதில் சொல்லிட முடியும். பப்ளிஷிங் ஃபீல்டில் பைத்தான் எக்கச்சக்கமாக பயன்படுத்தின ரவிக்குமார், இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தமிழ் இ புக்ஸ்னு ஒரு வெப்சைட் வச்சுருக்கோம், அதை பற்றி ஒரு முறை சொல்லிடுறேன். ஸோ அப்போ இது போய் பாருங்கள். இதில் வந்து ஒரு 850 புத்தகங்களை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த இ புக் கிரியேஷன் பப்ளிஷிங் எல்லாமே பைத்தான் மூலமாக தான் நடக்குது. உங்களுக்கு முதல்ல மேனுவலாக வந்து 1 மணி நேரம் ஆகும் ஒரு புத்தகத்தை உருவாக்குறதுக்கு. இப்போ 10 நிமிஷத்தில் நம்மளால் ஒரு புத்தகத்தை உருவாக்கி அதுக்கான பேசிக் ஃபார்மேட்டிங்லாம் பண்ணி சைட் பப்ளிஷிங்லேருந்து ஆதர்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக மெயில் போகிறதுல இருந்து இதை பரப்புரை செய்கிறது எல்லாமே ஆட்டோமேட் பண்ணிட்டுருக்கோம். பப்ளிஷிங்கில் தாராளமாக பண்ணலாம். பைத்தான் புக் ஃபார் பிகினர்ஸ், பைத்தான் ஃபார் யூ அண்ட் மீன் ஒரு புக் இருக்கு, அதே போல் ஏ பைட் ஆஃப் பைத்தான் ஒரு புக் இருக்கு, இதோ போட்டிருக்காங்க பாருங்க, இத்தனை பேர் போட்டிருக்காரு. இது நல்ல புக், இது எல்லாமே ஃப்ரீ புக் தான். ஓகே, ஒரு பெரிய எஃப்ஏக்யூவே நம்ம உருவாக்க வேண்டியது இருக்கு. நம்ம அதை உருவாக்கி அதுக்குள்ள பப்ளிஷ் பண்ணிடலாம் சரிங்களா. சையது, இது நான் 2-3 முறை லாகின் பண்ணிட்டு வந்தேன், அதனால எனக்கு பழைய சாட்லாம் காணாம போச்சு. முடிஞ்சனா மொத்தமா காப்பி பண்ணி சையதுல தானே சார், எல்லா சாட்டையும் காப்பி பண்ணி ஒரு டெக்ஸ்ட் ஃபைல ஷேர் பண்ணுங்க. ஓகே, நான் காப்பி பண்ண ட்ரை பண்ணுறேன், இல்லாட்டினா இம்தியாஸ் கேட்டு நான் கேட்டு அந்த சாட் பேக்கப் வாங்கிக்கிறேன் என்னென்னு பார்க்கலாம். அது ஓ அதில் கிடைக்குமா? அப்போ ஓகே சூப்பர், கிடைக்கும் தான் நினைக்கிறேன், கேட்டு பார்க்குறேன் அவங்கள்ட்ட. சரி ஓகே. ஓகே, ஸோ யா இன்னைக்கான செஷன் முடிஞ்சிருச்சு, நம்ம நாளைக்கு மீட் பண்ணிக்கலாம். யா, தட்ஸ் இட். ஓகேங்க, சந்தேகங்கள் இருந்துச்சா நம்ம ஃபார்ம் வைக்கிறேங்க. ARM64 வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணக்கூடாதுங்க. உங்களுக்கு வந்து ARM அப்படிங்கிறது வந்து ஆர்ம் ப்ராசஸருக்கானது, உங்களுக்கு இன்டெல் ப்ராசஸ்க்கானதான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். X86 அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸ் 86 ஆர் 64 இந்த வெர்ஷன் மட்டும் டவுன்லோட் பண்ணி போடுங்க. லூப் அதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல சொல்லுவோங்க. சரி, அப்படிலாம் முடிஞ்சிருச்சு. வேற யாருன்னா கேள்வி கேட்டீங்கன்னா இன்னொரு 10 நிமிஷம் பதில் சொல்றேன். வேரியஸ் தமிழ் டெக் கம்யூனிட்டி அதெல்லாமே நம்ம ஒரு எஃப்ஏக்யூ போடுறோங்க, அதுல எல்லாமே போடுறோம். ஏஐக்கு தனி கோர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, நம்ம கனியம் சைட்லேயே போய் நீங்கள் அதுக்கான புக்கெலாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் கோர்ஸாக சொல்லிக் கொடுங்கன்னா சில பல லட்சங்கள் ஆகுது. மின்னல்கள் பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங், இந்த மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் இது ரெண்டு புக்கை பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து இதுதான் ஏஐ அப்படிங்கிறது. இப்போ அதுக்கான ஒரு கோர்ஸும் நம்ம போட்டிருந்தோம், ஆனால் அதுக்கு வந்து சரியான ஆதரவு இல்லாததால நம்ம அதை கேன்சல் பண்ண முடியும் வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த கிளாஸில் வந்து 500 பேர்கிட்ட சேர்ந்தாங்க இல்லைங்களா, இதில் வந்து 5 பேர் தான் பதில் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும்.
அஞ்சு பேருக்கு மட்டும் நம்ம எப்படி சொல்றது அப்படின்னு தான் யோசிச்சுருக்கோம். அதனால நம்ம நிறைய பேர் இதில் சேர்ந்தாங்கன்னா நம்ம ஏஐ கிளாஸ் நடத்தலாம். I should install select Python. ஆமா, விஷுவல் கோடு இருந்துச்சுன்னா நல்லது, அப்படி இல்லைனாலும் ஏதாவது ஒரு எடிட் இருந்தா போதும். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அகைன் கேட்குறாங்க, ஒரு நிமிஷம் இங்கே இருக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஒரு அனுப்பிச்சிடறேன், இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாமே உங்களுக்கு இந்த லிங்க்ல இருக்கும் சரிங்களா, இங்க இருந்து போய் எடுத்துங்க. டெர்மெக்ஸ் ஆஃப் ஃபார் மொபைல் சிம்பிள் கோடிங், நீங்க மொபைல்ல ப்ரோக்ராமிங் பண்ணலாங்க, கத்துக்கலாம், டெர்மெக்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா நீங்க ஒரு மொபைல்ல டைப் பண்ணி அதை ஃபார்மேட் பண்ணி பண்றதை விட கம்ப்யூட்டர்ல பண்ணிக்கனால தான் ரொம்ப நல்லதா இருக்கும். உங்களுக்கு அதோட ஒரு ஃபுல் ஃபீச்சர் தெரியணும்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல தெரிஞ்சாதான் நல்லது.